நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாட்சாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நம்மிடத்திலே பரம கருணையோடு இருக்கான் அப்படின்றதுக்கு நிரூபணம் எது அப்படின்னா ஆச்சாரிய புருஷாளுடைய திவ்ய தரிசனம். நாம் இருக்கிற இடம் தேடி வந்து அதுவும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிடைக்கிறது அப்படின்னா இதுதான் பெரிய விஷயம். இதுதான் பகவானுடைய நிர்ஹேதுக கிருபை. வெரிதே அருள் பகவான் கிருபாசாகரன். சுவாமி ராமானுஜர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை நியமனம் பண்ணார். இந்த 74 சிம்ஹாசனாதிபதிகள்ல ஒரு சிம்ஹாசனாதிபதி தான் ஆழ்வார்க்கடியான் எம்பெருமானார் ஜீயர் மடம். அதுல அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஒரு மரியாதையை சுவாமி ராமானுஜர் ஏற்படுத்தி வச்சிருக்கார். அதாவது அவர் எந்த விஷயத்துக்காக ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை பிரச்சாரம் பண்ணாரோ அதை ஸ்தாபிதம் பண்ணி லோகத்திலே பாமரணம் உய்யும்படியாகிறதுக்காகத்தான் அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகள். அந்த 74 சிம்ஹாசனாதிபதிகள்ல நம்முடைய ஆழ்வார்த்தங்கள் எம்பெருமானார் ஜீயரும் ஒருத்தர். நல்லா ஞாபகம். ராமானுஜருடைய நேர் பார்வையில வந்த மதம் அப்ப எவ்வளவு வசத்தின்னு பார்த்துக்கோங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரியனுடைய சன்னிதானத்திலே நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்தை கொண்டாடும்படியான ஒரு பாக்யம் வாய்ச்சிருக்கு. அது பகவத் கிருபை. அதனால எல்லாரும் ஆனந்தாவது காத்தாலேந்து ஒவ்வொரு விஷயமா நமக்கு ஜாஸ்தி ஜாஸ்தி அப்படி கூடிண்டே வருது தெரியுமா ஆனந்தம். இந்த ஆனந்தத்தின் எல்லை நிலமா தான் ஆச்சாரியன் ஆசியோட வந்திருக்க. பாமரனும் உய்யனும் சம்சாரிகளும் சத்கதி அடையணும்னு வந்திருக்க. அதனால ஆச்சாரிய புருஷர்களை பார்க்கறதே பாக்யம் நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா அந்த வாய்ப்பை நல்லபடியா நாம பயன்படுத்திக்கணும். ஆச்சாரியஹ ச ஹரிஹி சாட்சாத் சரரூபி ந சம்சயஹ அப்படின்னு புராணம் எல்லாம் சொல்ற. ஆச்சாரிய புருஷர்கள் நேரே நடமாடும் பரம புருஷன் அப்படின்னு சொல்றார். பகவான் பலவிதமான உபாயங்களை கொண்டு நம்மளை கைதூக்கி விடுறான். பகவான் பரித்ராணாய சாதுனா விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்றான். சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காக துஷ்டர்களை நிக்கிரகம் செய்வதற்காக தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக யுகங்கள் தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த சங்கல்பத்தினாலதான் மத்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமம் ராமம் இப்படிலைன அவதாரம் எடுத்துட்டு வந்தான். அப்ப பகவான் நினைச்சா என்ன, ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒரு கட்டுப்பாடு இருந்தது சுவாமிக்கு. நரசிம்ம அவதாரம் எடுத்த பொழுதும் நரம் பாதி மிருகம் பாதின்னு வர வேண்டிய அவசியம் இருந்தது. மத்தியவதாரத்தில் பிரளயத்தில் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது. கூர்மவதாரம் முக்கியமா தேவர்களுக்காகவே அவதாரம், மந்திரமலையை கடையறதுக்கான அவதாரம். வராக அவதாரம் பூமியை உத்தாரணம் பண்றதுக்கான அவதாரம். வாமன அவதாரம் மகாபலியிடத்திலேருந்து எல்லாத்தையும் வாங்கி இந்திரனுக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக எடுத்த அவதாரம். பரசுராம அவதாரம் சத்திரியர்களை நிக்ரம் பண்றதுக்கான அவதாரம். ராம அவதாரம் மனுஷர்கள் வாழ வேண்டிய முறைய சொல்லிக் கொடுக்கறதுக்கான அவதாரம், எப்படி இருக்கணும்ன்றதுக்கான அவதாரம் ராம அவதாரம். அதனாலதான் கற்பார் இராமதிரானை அல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார்.
அப்படி பகவானுக்கு ஒவ்வொரு கட்டுப்பாடு இருந்ததா பகவான் பார்த்தான். கட்டுப்பாடுகளே இல்லாம நான் வந்தா அப்படி இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒண்ணு கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லாம இருந்தா போதும். நம்ம என்னவா பண்ணணும் ஒண்ணும் சொல்லப்படாது. எப்படி வேணாலும் நடந்துப்போம், யாரும் ஒண்ணும் சொல்லப்படாது. நம்ம என்ன வேணாலும் நினைப்போம், யாரும் கட்டுப்படுத்தப்படாது. இப்படி ஒரு ஆசை உண்டு இல்லையா? சுதந்திரம் வேணும்ன்ற சுதந்திர தினம் வேற கொண்டாடி வந்த 68வது சுதந்திர தினம் அப்படி சுவாமி பார்த்தாரு. நானும் கொஞ்சம் சுதந்திரமா வரேனே, எனக்கு தோன்றதெல்லாம் பண்றேனே, பார்க்கலாமே எத்தனை பேர் என்ன நம்புறான்னு பார்க்கலாம். அது ஒண்ணு இருக்கு இல்லையா? நான் எப்படி வேணா இருப்பேன், என் இஷ்டத்துக்கு இருப்பேன், அதையும் தாண்டி எத்தனை பேர் என்ன கொண்டாடுறா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டா கரெக்டா. அப்ப துவாபரேகம் வந்துடுத்து நிறைய அசுரர்கள்லாம் பூமியில அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காள். என்ன அட்டகாசம் அப்படின்னா, பாகவதால அவமதிக்கிறது, ஆச்சாரிய புருஷாவை பத்தி குறை சொல்றது, வேத மந்திரங்களை எகழறது, பக்தி பண்றவாளை கேவலப்படுத்துறது, இப்படி அபச்சாரங்களா பண்ணி சாது ஜனங்களுடைய மனச நோகடிக்கும்படியான காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கா. பகவான நம்புறவாளை கேலி பண்றது இப்படி எல்லாம் உண்டு இல்லையா? அதெல்லாம் தான் அசுர குணங்கள் அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பூதேவியினால சகிக்க முடியலையா? பூமி பாரங்கள் அப்படிங்கிற ஆழ்வான் யாரா, யார சுமக்கிறதுக்கு பூமி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னா இந்த மாதிரி அசுராள். யார் பக்தி பண்றாளோ, யார் நாமஜபம் பண்றாளோ, யார் பாகவதாளோட இருக்காளோ, யார் பகவத்கைங்கரியம் பண்றாளோ, யார் சத்சங்கம் அனுபவிக்கிறாளோ, அவர்கள்லாம் சுமக்கிறதுனா பூமி தேவிக்கு அபாரா அப்படின்னு இருக்கா. ஒரு குழந்தைய ரொம்ப சமத்தா இருக்க வச்சுக்கோங்களேன், அதை தூக்கி வச்சுக்கிறது வழியா இருக்கும். நான் வச்சுக்கிறேன், நான் கொண்டேன் நான் வச்சுக்கிறேன், சமத்தா இருக்கு, நல்லா சேட்டையெல்லாம் பண்றது. ஆனா திருட்டுத்தனம் இல்லை, அசுர குணம் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய வச்சுக்க ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஆச்சரியமா. அப்ப பூமி பிராட்டி பாதாளம் தாங்க முடியல அவளுக்கு. ஒரே சுயநலமான ஜனங்கள் லோகத்துல சுயநலம் அதிகமாக என்ன ஆகும்னா நிம்மதி குறைஞ்சு போகுது. இப்ப நமக்கே எப்ப தெரியுமா நிம்மதி குறையிறது? சுயநலம் ஜாஸ்தி ஆகும் பொழுது, தற்பெருமை ஜாஸ்தி ஆகும் பொழுது தப்பு தப்பா பேசுவோம், தப்பு தப்பா நடந்துக்கும், பொறாமையினால் அடுத்தவாளை கேவலப்படுத்துவோம். இதெல்லாம் துஷ்ட குணங்கள். இதெல்லாம் பூமி தேவியினாலே சகிக்க முடியலையா? அவள் நேர போய் பிரம்மதேவரிடத்திலே பிரார்த்திச்சென்றா. பிரபோ, பிரம்மதேவரே, பூமி உத்தமமானதுன்னு எல்லாரும் சொல்லுவா, ஆனா அந்த பூமியில அசுராளுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா போயிடுச்சு. அழகா நிறைய உத்தமமான தேசங்கள், உத்தமமான பாகவதாள்லாம் இருக்கா, அவளெல்லாம் தூஷணம் பண்றா. நல்ல கோவில்கள் இருக்கு, பூஜை பண்ண மாட்டேங்கிறா. பூஜை பண்றவாளை கேலி கிண்டல்லாம் பேசுறா, பூஜை பண்றவாளுக்கு கஷ்டங்கள் கொடுக்கறா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. இந்த பூமியில நான் படாத பாடுபடுறேன், குழந்தைகள் படாத பாடுபடுறா, எல்லாரும் சுகப்படணும். இதுக்கு ஏதான ஒரு வழி சொல்லுங்க. பூமி பிராட்டிச்சுன்னு அவர்களை என்னுடைய பிராரப்த கர்மா இந்த மாதிரி அசுரால் எல்லாம் சுமக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு வந்துடுத்து. அது என் தப்புதான், என்னுடைய கர்ம வினைதான். ஆனா இதுக்கு ஏதான ஒரு உபாயம் இருக்குமே. வாழ்க்கை முழுக்கவே கர்ம வினைதான் நடத்துறது. அப்ப கர்மவினை தான் நடத்துறதுன்னா அதுலயும் தப்பிக்க முடியாதுன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை? அப்ப பூமி தேவி கேட்டா, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடையாதா, எனக்கு ஒரு மோட்சம் கிடையாதா, நானும் நல்ல மனுஷாளோட இருக்கிறத பார்க்க முடியாதா, நல்ல பாகவதால கொண்டாடுறவாளை பார்க்க முடியாதா, ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு அழுதாவும். பிரம்மதேவர் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிகிறது. நிச்சயமா பூதேவி, இந்த தியானம் உனக்கு வந்துடுத்து இல்லையா, சத்சங்கம் வேணும்னு ஒரு தியானம் வரணும், மகாத்மாக்களோட ஒரு சங்கம் வேணும்னு ஒரு ஆசை வரும். நமக்கு ஆசைக்கு கொண்டு குறவே இல்லை. அவசியம் இல்லாத ஆசைகள், அனாவசியமான ஆசைகள், பேராசைகள், பைத்திகார்த்தனமான ஆசைகள் கொத்தி கிடக்கு. நியாயமான ஆசை வரணும், நிறைய சத்சங்கம் கிடைக்கணும்,
நிறைய ஆச்சாரிய புருஷாவை சேவிக்கணும், பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், நாள் முழுக்க அப்படி கிருஷ்ணலீல அதிராத விளையாட்டு பிள்ளைனு விளையாடணும், ஆனந்தமா பகவத் பிரசாதமா சாப்பிடணும். நல்லா இருக்கு இல்லையா? நாளையிலேருந்து வீட்டை சமைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. மத்தியானம் ஜாலியா டெய்லி இந்த மாதிரி காதாலேந்து ஜோரா ஒரு பஜனை உபன்யாசம் எல்லாம் பண்ணிட்டு மத்தியானம் சாப்பாடும் போது ஜீரணமாக விளையாட்டு விளையாடிட்டு திரும்பி சாயங்காலம் மாதிரி பெரிய வாசியர்லாம் வந்தா இப்படியே வாழ்க்கை போனா நல்லா தானே இருக்கும். ராத்திரி தூங்குறது மட்டும் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி காத்தால வந்து சுகமா இருக்கும் இல்லையா? அது காத்தால டிஃபன் ராத்திரி டிஃபன் கூட இன்னும் நல்லா இருக்கும். போக வர காஃபி டீ எல்லாத்துக்கும் இன்னும் நல்லா தானே இருக்கும். நிஜமாவே ஒரு காலத்துல பாரத பூமி அப்படி இருந்த பூமி தான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்குமே ஒரு குறைவில்லாம வாழ்ந்த ஒரு பூமி தான். அப்பப்ப ஒரு குறை வந்துடும் அசுராளுடைய ஆதிக்கத்தினாலே. அப்ப பிரம்மதேவர் சொன்னார், ரொம்ப நியாயமான பிரார்த்தனைமா, சத்தியமா ரொம்ப அழகு அப்படின்னு இவர் சொல்றதுக்குள்ள எல்லா தேவர்களும் வந்தா. சுவாமி எங்களுக்கெல்லாம் கூட சமாதானம் இல்லை, அவாவா அவா லோகத்துல இருக்கா, கைலாசத்துல இருக்கா சிவபெருமான், பிரம்மதேவ சத்திய லோகத்துல இருக்கா, இந்திரன் இந்திர லோகத்துல இருக்கா. இப்ப நம்மளாம் கூட அந்த வீட்டுல இருக்கோம், ஒரு சமாதானம் வேணும் இல்லையா? இருக்கிற இடத்துல ஒரு நிம்மதி வேணும் இல்லையா? அப்பாதான் இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போச்சுன்னு ஒரு சந்தோஷமான இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு, இந்திரனுக்கு ஒண்ணும் குறவில்லை, மற்ற தேவர்களுக்கு ஒன்னும் குறவில்லை, ஆனா மனசுல ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சஞ்சலம், ஒரு துக்கம். அவளும் பிரார்த்திச்சுண்டா, பிரபு எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு துக்கம், ஒரு பாரம், ஒரு கவலை, ஒரு மனசஞ்சலம், ஒரு பயம், இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் தீரணமே சுவாமின்னு பிரார்த்திச்சுட்டா. ஏன்னா இவர் தானே எல்லாரையும் அனுப்புறாரு, சிருஷ்டிச்சு சிருஷ்டிச்சு ஒவ்வொருத்தரையா பேக் பண்ணி போ, கம்சா கீழே போ, ஒவ்வொருத்தரையும் அழகா டேட் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காரு இவர் தானே. இப்ப எல்லாரும் பிரார்த்திச்சிருந்த உடனே பிரம்மதேவர் சொன்னார், எல்லாரும் பிரார்த்தனை பண்ண, ரொம்ப அழகான பிரார்த்தனை, ஆனா பிரார்த்தனை பண்ண இடம் தப்பு, என்கிட்ட பண்ணப்படாது, நானே யாராவது பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க காத்துட்டு இருக்கேன், வாங்க எல்லாருமா சேர்ந்த. நீங்க சொல்ற அத்தனை ஃபீலிங்கும் எனக்கும் இருக்கு, நானும் படாத பாட்டுதான் பட்டுட்டு இருக்கேன். ஒரு நாளை போல கம்சனை நினைச்சுண்டு, ஒரு நாளை போல சிசுபாலன் தண்டவக்கன் ரொம்ப போர் அடிக்கிறது, எனக்கும் தாங்க முடியல, வாங்க எல்லாருமா சேர்ந்து நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. நாராயணன் காலில் போய் விழுவோம், அவன்தான் ஜெகத்குரு, அவர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அதனாலே வாங்கோன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டுண்டு திருப்பார்கடல் கரைக்கு போயிட்டான். திருப்பார்கடல் அவ்வளவு பெருசு, அவ்வளவு விஸ்தாரம்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியுமே? ராமானுஜருக்கு தெரியும், தாயாருக்கு தெரியும், பகவான் நாராயணனுக்கு தெரியும், ஆதிசேஷனுக்கு தெரியும். அது யாருக்குமே எத்தனை விஸ்தாரம் அப்படின்னு தெரியாது. அவ்வளவு பெரிய திருப்பார்கடல், அதுல ஆதிசேஷன் மேலே அனந்தசேனா சுவாமி பள்ளி கொண்டிருக்கார், ஜம்மனு அமக்கலமா படுத்துட்டு இருக்கார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு அப்படின்னா தெரியாது, அந்த மாதிரி ஜோரா படுத்துட்டு இருக்கார் பிரபு. தேவர்கள் எல்லாருமா போய் அங்க போய் பிரார்த்தனை பண்ற, தத்ர கத்வா ஜகன்னாதம் தேவ தேவம் ரிஷா கபின் புருஷம் புருஷ சுக்தேன உபதஸ்த சமாஹித. எல்லாரும் புருஷ சுப்த மந்திரத்தினாலே பகவான ஆராதனை பண்றார்கள். எப்படி? வேத மந்திரம் அது, ரொம்ப வசதியான மந்திரம் புருஷ சுப்த மந்திரம். எப்படி நம்மெல்லாம் காத்தால பகவத்கீதை 12வது அத்தியாயம் ஸ்லோகம் சொல்லி சொல்லி பகவான் திருவடிகள்ல ஒரு புஷ்பம் போட்டு ஆராதனை பண்ணோமோ, அதுபோல தேவர்கள்லாம் திருப்பார்கடல் கரையில இருந்துண்டு அழகா பகவானை குறிச்சு ஆராதனை, பிரபோ காப்பாத்தனம் ரக்ஷமா சரணாகதம் அப்படின்னு அத்தனை பேரும் பகவானிடத்துல போய் சரணாகதி பண்றார்கள். அப்படி சரணாகதி பண்ண உடனேயே பிரம்மதேவர் சொன்னார், நம்முடைய சரணாகதி பகவான் ஏற்றுடான் பிரத்யக்ஷமா எனக்கு சொன்னான்னு சொல்லிட்டு வாசுதேவ கலா அனந்தகன்னு பகவான் எப்படி அவதாரம் பண்ண போறான்னு சொல்றார். ஜோர வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே தத்ப்ரியாதம் சம்பவந்து சுரஸ்திரியஹ. வசுதேவர்னு ஒரு ராஜா இருக்கார், அவருடைய வீட்டில
சுவாமி தானே பிறக்க போறோம். இப்ப நம்ம எல்லாம் அப்பா அம்மாவை டிசைட் பண்ணல, அப்பா அம்மாவும் நம்மள டிசைட் பண்ணல, கர்மவினை டிசைட் பண்ணிடுச்சோம். இன்னாருக்கு இன்னார் அப்பா அம்மா, இன்னாருக்கு இவா குழந்தைகள், ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாமே நம்முடைய கர்மவினை தீர்மானம் பண்ணிடுச்சோம். ஆனா பகவத் விஷயத்துல அப்படி இல்லை. பகவான் தீர்மானம் பண்ணிதா இந்த பாட்டி இனிஷியல் யார போடலாம்னு யோசிக்கிறான். முன்னாடி டி ராமன் அப்படின்னு போட்டிருந்தான், தசரத ராமன் சைன் போட்டிருந்தான். பகவான் பார்த்தான் இப்ப வேற யாரை வச்சு இனிஷியலா போட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சான். சரி வி கிருஷ்ணா அப்படின்னு போட்டுக்கலாம். வசுதேவர தீர்மானம் பண்ணிட்டான், தன் தகப்பன் யாருன்றத சுவாமி தீர்மானிக்கிறார். அப்ப வசுதேவர் எவ்வளவு பெரியவரா இருந்திருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ஒரு ஜென்மா வசுதேவரா பிறக்க வேண்டாமா? வசுதேவர் போல பாக்யம் பண்ண வேண்டாமா? யாராவது ஆத்திக்கு வந்தா வசுதேவர் டே கிருஷ்ணா அப்பா அப்படின்னு ஒண்ணு, இவன் தான் என் புள்ள, ரொம்ப சேட்டக்காரன், அநியாயம் பண்றான், மாடு மேய்ச்சிட்டு இருந்தான், பள்ளிக்கூடத்தை வந்து சேர்த்து விட்டு 64 நாள் திரும்பி வந்துட்டான், உனக்கு என்ன பண்றது எனக்கு தெரியல. அப்புறம் வயசாயத்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், என் புள்ள என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தன் புத்திரனா பாதிக்க கூடிய அபிமானிக்க கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறதுனா சும்மாவா? அதுவும் குழந்தைக்கு பூணெல்லாம் போடும்பொழுது அப்பா தான் பிரதம குரு, அப்பாவுக்கு குழந்தை பாத பூஜை பண்ணணும். பரமாத்மாவுக்கு பூணல் போடுற சமயத்துல பரமாத்மா வசுதேவருக்கு பாத பூஜை பண்ணணும். அப்ப எப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கணும் சொல்லுங்க. இன்னாருடைய புத்திரனுக்கு கல்யாணம்னு பத்திரிகையில போடுவோம், வசுதேவர் அன் தேவகி அப்படின்னு போட்டுட்டு அழகா அவ பேரை போட்டு இவருடைய குமாரன் திருநிறை செல்வன் கண்ணபிரானுக்கு அப்படின்னு போட வேண்டிய பாக்கியம் கிடைக்கிறதா இல்லையா? அப்ப அதுதானே வசத்தி, அதுதானே வசத்தி சொல்லுங்க. ஒரு கால் சரீரம் முடிஞ்செடுத்து ஜென்மா முடிஞ்செடுத்து கிளம்புறோம், எள்ளும் தண்ணியும் இறைக்கணும். கிருஷ்ணன் உட்கார்ந்து சங்கல்பம் வேண்டிய எள்ளும் தண்ணியும் நமக்கு இறைச்சாங்கன்னா வேற என்ன வேணும்? பிறந்ததுலேருந்து நம்முடைய ஜென்மா முழுக்க சாபல்யமாயிடுமா இல்லையா? அதுவும் பிள்ளைக்கு புள்ள பிறந்தா அப்பாவோட பேரை வைக்கணும். அப்ப கிருஷ்ணனுக்கு புள்ள பிறக்கும்பொழுது வசுதேவர்னு பேர் வைக்கணும் இல்ல? வசுதேவர் நேரடியா சொல்ல முடியாது, வேற பேர் வச்சு கூப்பிடணும் இல்லையா? எங்க அப்பா பேர் தான் அவனுக்கு வச்சிருக்கேன். அப்ப இவ்வளவு சந்தோஷமும் ஒருத்தருக்கு கிடைக்கிறது அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருப்பார். அதனாலதான் பிரம்மதேவர் அழுதுண்டே சொல்றார், வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே. பகவான் தேவர்கள் யாரையும் தன் அப்பாவா செலக்ட் பண்ணலையா? தேவேன்னு பூமியில இருக்கிற வசுதேவரை தன் அப்பாவா செலக்ட் பண்றான்னா இப்ப எவ்வளவு நாம ஜபம் வசுதேவர் பண்ணிருப்பா? அதானே வேணும். அது போல ஒரு நாம ஜபம் வசுதேவர் பண்றாரா? அதனாலே ஆச்சரியமா கண்ணன் செலக்ட் பண்ணிட்டான், வசுதேவர் தான் எங்க அப்பா. வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே. என்ன ஆச்சரியம்னா இங்க தேவகியை பத்தி பேச்சே கிடையாது, பகவான் அப்பாவை தான் முதல்ல செலக்ட் பண்றான். அதனால ஆம்பளைகள் தான் வசதி, நாங்கெல்லாம் பெருமைப்படணும். முதல்ல அம்மாவை செலக்ட் பண்ணல பார்த்தாளா? எங்கேயாவது தேவகி கிரகேன்னு சொன்னானா வசுதேவ கிரகே. அதனால ஆட்டுக்காரிகள் எல்லாரும் ஒழுங்கா ஆட்டுக்கார கொண்டாடும், மரியாதையா நடந்துக்கணும். கிருஷ்ணன் வேணும்னா ஆஹா எத்தனை பேருக்கு ஆதரவு? கிருஷ்ணன் வேணும் அப்படின்னா ஆதிகார ஒழுங்கா கவனிச்சுக்கணும், அப்பதான் கண்ணன் கிடைக்கும். வசுதேவ கிரகே சாட்சாத் பகவான் புருஷ பரஹ ஜனிஷ்யதே. ராம அவதாரத்திலையும் முதல்ல பகவான் தசரதர் தான் செலக்ட் பண்றோம், அதுக்கப்புறமா தான் கௌசல்யாவை செலக்ட் பண்றோம். வசுதேவ கிரகத்திலே பகவான் அவதாரம் பண்ண போறா, அவனுக்கு முன்னாடி பலராமர் அவதாரம் பண்ண போறா, பகவானுடைய காரியத்துக்காக யோகமாயி அவளும் அவதாரம் பண்ண போறா அப்படின்ட்டான். உடனே எல்லா தேவர்களும் வசுதேவ 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 ஓம் நமோ பகவதே வசுதேவாய வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வசுதேவாய. ஏன்னா கண்ணனை பெற்றுக்க போறாரு, கண்ணனுடைய அப்பான ஒரு தகுதியே கண்ணன் தீர்மானம் பண்ணியிருக்கான், அவ்வளவு பெரியவர் பார்த்துக்கோங்க. உடனே எல்லாரும் அழகா சேவிச்சார்கள், அவரவர்களுடைய தான லோகத்துக்கு போனார்கள். அத்தனை பேரும் பூமியில வசுதேவரையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா தேவர்களுக்காக வேண்டிய காரியம், மனுஷாளுக்காக வேண்டிய காரியம்,
எல்லாருக்கும் யார் நம்பி இருக்கோம்னா கிருஷ்ணனை நம்பி இல்ல, வசுதேவரை நம்பி இருக்கும். நல்லா ஞாபகம், வசுதேவர்ன்ற ஒரு மகாத்மா, ஒரு உத்தமமான பாகவத ஆச்சரியமான ஒரு ஆச்சாரியம், அவரை நம்பிதான் பகவானே இறங்கிறார். ஆச்சாரிய புருஷால காரணம் கொண்டுதான் பகவான் நம்ம கிட்ட வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆச்சாரிய புருஷா இல்லைன்னா தெய்வம் கூப்பிடு தூரம் இல்லை, எத்தனை தூரம் கூப்பிட்டாலும் பக்கத்துல வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. ராமானுஜர் கொண்டுதானே 108 திவ்ய தேசம், ராமானுஜர் கொண்டுதானே திவ்ய பிரபந்தங்கள், ராமானுஜர் கொண்டுதான் ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் வரைக்கும். அப்ப ஆச்சாரியர்கள் அவ்வளவு சக்தி, வசுதேவர் ஆச்சரியமான ஒருத்தர், அதனால பகவான் செலக்ட் பண்ணிட்டா. வசுதேவருக்கு அழகா கல்யாணம் ஆகுது, ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரோஹிணியின் மனைவி இருக்கா. அவருக்கு ராஜாவா இருக்கிறதுனால நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பகவான் சொல்லி சங்கல்பம் பண்ணா பாருங்கோ, வசுதேவருடைய வீட்டுல பிறக்க போறேன்னு சங்கல்பம் பண்ணா பாருங்கோ. அப்படி சங்கல்பம் பண்ண சமயத்துல இங்க வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அதனால தேவகிக்கு ஒரு ஏற்றம் கிடைச்சது. எவ்வளவுதாலும் நான் தேவகி யசோதியை கொண்டாடிட்டு இருந்தா வசுதேவரையும் கொண்டாடும். ஏன்னா அவ்வளவு வசதி வசுதேவர், தேவகி யசோத குறைச்சல்னு கிடையாது. அழகா தேவகியோட வசுதேவருக்கு கல்யாணம் ஆகிறது. கம்சனுடைய சகோதரி தேவகி, எவ்வளவு தைரியம் உண்டு. கம்சன் வீட்டெல்லாம் சம்பந்தம் பண்றதுக்கு அநியாயத்துக்கு தைரியம் உண்டு, நியாயமான தைரியம் எல்லாம் இல்லை. பார்த்துக்கலாம் போகும். நம்ம எல்லாம் ஒரு கல்யாணம் பண்றோம்னா எல்லாரையும் விசாரிப்போம் இல்லையா, முதல்ல குடும்பம் எப்படி, சுத்தி வட்ட மனுஷா எப்படி, அதெல்லாம் சரியா இருந்தாதான் பொண்ணு எடுப்போம், பொண்ணை கொடுப்போம். இவர் என்ன தைரியத்தை போய் எடுக்கிறார்னா, என் பகவான் இருக்கான், தேவகி உத்தமி, சிப்பிக்குள் முத்து மாறி சேச்சில் மலர்ந்த செந்தாமரை மாறி தேவகி ஆச்சரியமானவள், பகவத் பக்தையும் அவருக்கு சா அழகான ஒரு நம்பிக்கை. அதனால கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயாச்சு. கம்சனே ரத சாரத்தியம் பண்றான், எல்லாரும் பார்க்கறா பாவம் வசுதேவர் இதார்த்த போய் சம்பந்தம் எடுத்திருக்கார், என்ன ஆக போறான்னு தெரியல, இந்த கம்சன் என்ன பாடுபடுத்துவான்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். அழகா ரதசாரத்தியம் கம்சன் பண்ணிட்டு இருக்கான். அப்பொழுதே ஒரு அசரீரி சப்தம் சொல்லிடுத்து, அடே மூடா கம்சா, தேவகியினுடைய கர்ப்பத்தில் வரக்கூடிய 8வது குழந்தை உனக்கு யமன், இவ்வளவுதான் சொல்லிட்டு. கம்சனுக்கு மூளை இல்லை, உடனே கத்தி எடுத்து தேவகியை வெட்ட போறோம். வசுதேவர்ல வெட்டிருக்கணும், தொந்தரவு முடிஞ்சது இல்லையா, அதோட முடிஞ்சது. எவ்வளவு முட்டாள் பார்த்துக்கோங்க, நேர கத்தியை எடுத்தா தேவகி தலைமுடியை பிடிச்சா வெட்ட போயிட்டேன். ஒரே சீவு, வசுதேவர் தனியே சீவி இருந்தா தொந்தரவே இல்லை பாருங்க, பாருங்க ஆத்த ஓரத்தை உட்காந்துருவோம் அவ்வளவுதானே. ஆனா அவனுக்கு அது யோசிக்க முடியலை பாருங்க. அதுதான் வசுதேவருடைய தபோ பலம், பகவான் எப்படி அவர் கூட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதே கம்சன் எத்தனையோ பேர் அபகரிச்சிருக்கான். ஆனா அந்த கம்சனுக்கு இப்ப வசுதேவரை வதம் பண்ணணும்னு தோணல, தேவகியை கொண்டு போட்டுடலாம்னு தோணிடுச்சு. அவனுக்கு தெரியல வசுதேவர் மூலமா தான் ஆச்சரியமா கிருஷ்ண அவதாரம் நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியல. உடனே கத்தி எடுத்து தேவகியை வெட்ட போயிட்டா வசுதேவர் கையை கூப்பிண்டு அவனுக்கு நல்லதெல்லாம் சொல்றா. ஒன்னும் காதல விழல. கடைசியில வசுதேவர் சொல்லிட்டா, அப்பா தேவகினாலே உனக்கு கஷ்டம்னு அசரீரி சொல்லல, தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தைதான் உனக்கு யமன்னு சொல்லிருக்கு, அதனால தேவகிக்கு பிறக்கிற அத்தனை குழந்தையையும் உன்கிட்ட கொடுத்துடுறேன்னுட்டான். கம்சன் பார்த்தான், இது நன்னா இருக்கே, வாஸ்தவம் தான், தொந்தரவே இல்லைன்னு சொல்லி ஒத்துனுட்டான். வசுதேவர் தேவகி அழிச்சுட்டு வந்துட்டார். தேவகிக்கு துக்கம் நெஞ்சு அடைக்கிற, கல்யாணம் ஆயிருக்கு அப்பதான், இன்னும் சாந்தி முகூர்த்தம் கூட ஆகல. ஆனா பிறக்கிற குழந்தையெல்லாம் கம்சனுக்கு அர்ப்பிக்கிறேன்ற, எல்லாருமே குழந்தை பிறந்த பிறக்கிற முன்னாடி பகவானே குழந்தை நல்லபடியா பிறந்தா அவன் சன்னிதானத்துக்கு அழிச்சுட்டு வரேன் எல்லாம் பிரார்த்திச்சுப்போம். இங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்லிட்டா, எல்லா குழந்தையும் கம்சனுக்கு கொடுக்கிறேன்னு. தேவகி கதற அழற துடிக்கிற, அவர் அம்மாவுக்கு தான் இந்த வழி தெரியும்.
இன்னும் தாய்மைனா என்னன்னு கூட அவளுக்கு தெரியாது, பெண் அவ்வளவுதான். அப்ப ஆச்சரியமா தேவக்கு இப்படி பாக்குறா. வசுதேவர் சொன்னார், அம்மா கவலைப்படாதேம்மா, ஆச்சரியம் சொல்லிருக்கு, எட்டு குழந்தையும் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டோம். அந்த எட்டு குழந்தைகளும் அவனாலதான் மரணம் அடையணும்னு அதுங்களுக்கு விதி இருந்தா தடுக்க முடியாது. ஒருவேளை ஆச்சரியம் சொல்ற மாதிரி நம்முடைய எட்டாவது குழந்தை தான் கம்சனுக்கு யமன்னா அதையும் நம்ப மாற்ற முடியாது. கவலைப்படாத, எது நடந்ததோ நல்லாவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நல்லதுக்கு தான், எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்மைக்கு தான். அதனால எது வந்தாலும் பயப்படாத, கலங்காத, நாமஜபம் பண்ணு, பகவான் இருக்கா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச அதே பகவானே நமக்கு கிருபை பண்ணுவான். அப்பயும் தேவக்கு மனசு சமாதானம் ஆகல. அப்ப வசுதேவர் சொன்னார், சந்தோஷப்படுமா, உனக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிடுத்துன்னு. என்ன, நீ மலடி இல்லைன்னு உத்தரவாதம் கிடைச்சிடுத்து. எத்தனை பேருக்கு அந்த உத்தரவாதம் கிடைக்கிறது இல்லையே, நீ மலடி இல்லைன்னு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுத்து. ரெண்டாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடுத்து, கோமயத்துல பகவான் வரப்போறான்னு கன்ஃபர்மேஷன். ஏன்னா கம்சன் அழிக்கணும் அப்படின்னா சுவாமியால தானே முடியும், அவன் வாங்கிட்டு வந்த வர அப்படி. அப்ப உனக்கு ரெண்டு விஷயம், உன் வயத்துல குழந்தைகள் உண்டாக போறான், ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல எட்டு குழந்தைகள் பெற்றுக்க போறா. அவர் எட்டாவதா பெற்றுக்க போறது ஸ்வயம் சுவாமி. எவ்வளவு பெரிய பாக்கியம், அதை நினைச்சு சந்தோஷப்படு. சத்தியம், நம்ம வாழ்க்கையில பெரிய சம்பவங்கள் நடக்கிறது, எல்லாத்தையும் நம்ம ஒரு கோணத்துல மட்டுமே பார்க்கணும். நிறைய விஷயங்கள் அது இருக்கு, ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவானுடைய அனுகிரகம் ஒழிஞ்சிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சமயத்தில் டிரான்ஸ்பர் ஆகும், சமயத்தில் பிசினஸ் நஷ்டமாகும், சமயத்தில் வியாதி வரும், சமயத்தில் நம்ம கூட இருக்கிறோம் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவோம், நிறைய பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா, பகவான் தத்துவம் நெருங்கிறதுக்காக, பகவான் நம்மளை அனுபவிக்கிறதுக்காக, நாம பகவான் அனுபவிக்கிறதுக்காக. ஒழிஞ்சின்றிருக்கிற ரகசியத்தை பாருங்க. வசுதேவர் இப்படி சொன்னவொடனே தேவகிக்கு சந்தோஷம், இப்பயே அவளுக்கு ஆசை வந்துருது, நீ எட்டாவது வந்து யாரு, நீ எட்டாவது இப்பயே வந்தா தேவலையே அப்படின்னு நாமஜபம் பண்ணிட்டு இருக்கா. கர்ப்பவதி ஆயிட்டா, முதல் குழந்தையும் பிறந்தாச்சு. வசுதேவர் கவலையே படாம பற்றுதலே இல்லாம கொண்டு போயிட்டு இருக்கிறார். எவ்வளவு தைரியம் ஆகும், ரொம்ப தைரியம் ஆகும். பெத்த குழந்தையே எம் பிள்ள அப்படின்னு மடியில போட்டு கொஞ்சி கொண்டாடி அனுபவிக்கிறது தானே தர்மம். பெத்த குழந்தைக்கு இது புண்ணியாக வச்சனம் பண்ணல, பிறந்த குழந்தை உடனே குழந்தை பிறந்தவொடனே தான தர்மம் எல்லாம் கொடுப்பான். எல்லாத்தையும் கொடுத்துட்டு குழந்தையும் கொடுக்க போறார் தானம். அவரை நல்லவாளுக்கு கொடுத்தா பரவாயில்ல, பகவானுக்கு கொடுத்தா பரவாயில்ல, மகாபாபி கம்சனுக்கு கொடுக்க போறார். உடனே அழகா போறார், கம்சனிடத்துல குழந்தைய கொடுத்தார். கம்சன் பார்த்தா இல்ல இல்ல எனக்கு இது வேண்டாம், அசரீரி எட்டு குழந்தையும் சொல்லல, எட்டாவது குழந்தைதான் சொல்லியிருக்கு, அதனால நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு வசுதேவர் பார்த்தார், சரி சந்தோஷம், கொடுக்கறதுக்கும் கவலைப்படல, அவன் திரும்பி கொடுத்ததுக்கும் குதூகலம் அடையல். வாய்க்கில் வரா மாதிரி இருக்கும் போயிடும், வந்த மாதிரி இருக்கும் காணாம போயிடும், கிடைக்காது நினைப்போம் கிடைக்கும், இதான் வாழ்க்கை, வாழ்க்கையுடைய யதார்த்தம் இதுதான். சரி அப்படியே எடுத்துன்னு வந்துட்டா தேவகி, முடிஞ்சாச்சு குழந்தை இழந்துட்டேன்னு நினைச்சா திரும்பி கையில வந்துருந்தாரு அம்மாவுக்குதான் தெரியும். அவ்வளவு சந்தோஷம், உச்சி முகந்தன் இருக்கா. அதுக்குள்ள கம்சனுக்கு குழப்பம் வந்துருக்கு. நாரதர் வந்து, அப்பா நீ பூர்வ ஜென்மத்த காலனேனி, சுத்தி இருக்கிறவாள்லாம் தேவதா ஸ்வரூபம், பார்த்துக்கோப்பான்னு சொன்ன. உடனே கம்சனுக்கு பயம் வந்தது, பின்னாடியே ஓடி வந்தா குழந்தைய பிடிச்சா அடிச்சு கொண்டான். தேவகி கதர்றா, வசுதேவர் சொன்னார் கவலைப்படாது பகவான் இருக்கான். ரெண்டு பேரையும் காராகிரகம் ஜெயில அடைச்சுட்டான். அட்லீஸ்ட் ஜெயில போடும்போது தனித்தனி ரூம்ல போடப்படாதா, எவ்வளவு முட்டாள் பார்த்துக்கோங்க கம்சன். தனித்தனி ரூம்லையும் உள்ள ஒரே ரூம்ல போட்டா இவனே தான் வினை விதைக்கணும். பாதி பிரச்சனைக்கு காரணம் நம்மளுடைய புத்தி சாதுரியம் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்சன் பார்த்தா, இது நான் சொல்லல, நான் பல வருஷம் உபன்யாசம் பண்ணேன், ஒரு ஊர்ல உபன்யாசம் பண்ணும் போது கதை முடிச்சோன்னு ஒரு குழந்தை என்ன பார்த்து சொல்லிட்டு, மாமா இந்த கம்சன் ரொம்ப முட்டா பையன் மாமா அப்படின்னு. ஏன் குழந்தை அப்படி சொல்றேன்னா, தனித்தனியா வச்சிருக்க வேண்டியதானே எடுத்தது. ஏதோ ஒரு 15 வயசு குழந்தை சொன்னா நியாயம்னு சொன்னது 3 வயசு குழந்தை. நான் இப்படி தலையை சொல்லிட்டேன், ஆமா வாஸ்தவம் தான், கம்சனும் மறந்துட்டா நானும் மறந்துட்டேன். சத்தியம், குழந்தைகள் எனக்கு இன்னி வரைக்கும் அந்த ஒவ்வொரு தடவை கிருஷ்ணலீலா சொல்லும்போது தோணும், முதல்ல
அதுக்கு பெருசா காமம் எல்லாம் தெரியாது, தாம்பத்தியம் எல்லாம் தெரியாது. ஆனா அது புரிஞ்சு வச்சுருக்கு, தனித்தனியா வச்சா குழந்தை பிறக்காது இல்ல மாமா, ஏன் கம்சன் அப்படி பண்ணிட்டான்னு கேட்டுடுச்சு. நான் அலபாவோட நீல கம்சன் வரைக்கும் சுவாமி அவ்வளவு அழகா மாமாய குழப்பி விட்டுடுற. ரெண்டாவது குழந்தை பிறந்தது, அதையும் கம்சன் அபகரிச்சுட்டான். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, ஆறு குழந்தைகளையும் இழந்துட்டோம். ஆனா பக்தி இழக்கல, பகவானை இழக்கல, நாம ஜபத்தை இழக்கல. இதை கூட விளையாடினோம் ஒவ்வொருத்தரும் அந்த மியூசிக்கல் சேர்ல தோத்தானும், ஆனா ஜெயிச்சுட்டே இருந்தான். தோக்குறவ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷமா ஒண்ணு கிடைச்சது, கண் கூட நீங்க தானே பார்த்தேன். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இழக்கிறோம் அப்படின்னா அதை விட பெரிய லாபமா ஒண்ணு கிடைக்கும். சத்தியமா எனக்கு குழந்தை ஒருத்தி, தெரிஞ்ச குழந்தை, அவள் கல்யாணம் ஆச்சு, டக்குனு கர்ப்பவதி ஆயிட்டான். கொஞ்ச நாள்ல அந்த குழந்தை கலஞ்சிடுச்சு. அப்ப எனக்கு போன் பண்ணான், நான் சொன்னேன் எல்லாம் நன்மைக்கே பகவான் இருக்கான், கவலைப்படாதே. அப்ப உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, அது கிருஷ்ண பக்தனா இருக்காது, அதனால போயிடுத்து எனக்கு கிருஷ்ண பக்தன் போகணும், அதனாலதான் என் கண்ணில் கண்ணீர் வந்தது. சத்தியமா சொல்றேன், அது கிருஷ்ண பக்தனா இருக்காது குருஜி, அதுக்கு ஏதோ என்னோட கர்ம சென்ற அப்படின்னா அதுக்கும் எனக்கும் நல்லதால இதோட முடிஞ்சுடுத்து. அவன் சொன்ன அப்படிதான், இதோட முடிஞ்சுடுத்து. சத்தியமா பகவான் எனக்கு ஒரு கிருஷ்ண பக்தனை கொடுப்பான், நான் பாருங்க சத்தியமா பகவான் கொடுப்பான், சந்தேகமே கிடையாது. சத்தியம், வீண் போகாது. பகவான நம்பினவர்கள் தோத்து போக மாட்டார்கள். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒவ்வொரு நஷ்டம் ஒவ்வொரு இழப்புக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நிஜமா சொல்றேன், நிஜமா சொல்றேன், நிறைய நான் பார்த்திருக்கேன். எத்தனையோ பெரியவாள் நிரூபணம் பண்ணிருக்கான், அவ்வளவு ஆச்சரியமா, அவ்வளவு விசேஷமா. சில பேர் சிறு வயசுல பரம பதிச்சிருவோம், அதேனா பகவானுக்கு பிடிச்சிருக்கு அழிச்சுட்டு போயிட்டு பராசர பெற்றெல்லாம் சின்ன வயசுல போயிடுற. அப்ப ஒரு தம்பி அழறா, அப்ப பராசர பெற்றோடைய அம்மா சொல்றா, ஏண்டா அவன் வைகுந்தம் அடைஞ்சுட்டான் பொறாமையில அழறியான்னு. தம்பி பாக்குறா எட்ட தாய்க்குதான் வழி தெரியும். ஆனா அவர் சொல்லி அந்த அம்மா சொல்றா, ஏடா வைகுந்தம் அவன் கன்ஃபார்மா போயிட்டான், ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீகார புத்திரன், அவன் ஸ்ரீரங்கத்தை விட்டு வைகுந்தம் போயிட்டான்னு பொறாமையில அழறியோனி, அவனோட போகணும்னு தோணலையேன்னுட்டான். அம்மா என்ன வைராக்கியம் வேணும், என்ன தைரியம் வேணும். சத்தியம், தேவக்கு ஆறு குழந்தைகளை இழந்துட்டான். எல்லாத்தையுமே கிருஷ்ணார்பணம் 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 வசுதேவர்லாம் சொன்னார். இழந்துட்டியாமா, கிருஷ்ணனுக்கு கொடுத்தேன், எதை தொலைச்சேளோ எதை இழந்தேளோ எதை நஷ்டப்பட்டேளோ அதை கிருஷ்ணனுக்கு கொடுத்தேன்னு விட்டுடு. சத்தியமா சொல்ற, காயேனவாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி அத்திய சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயா. என்ன தொலைச்சேளோ என்ன இழந்தேளோ எது திருடு போச்சோ எது அபகரிச்சுண்டாலோ அது எல்லாத்தையும் கண்ணனுக்கு கொடுத்துட்டேன்னு கொடுத்துருங்கோ, நிச்சயமா அதோட காரணம் ஒரு நாள் புரியும். அந்த மாதிரி ஆறு குழந்தைகளை இழந்துட்டா, ஏழாவதாக ஸ்வயம் பகவானுடைய ஆதிசேஷன் ஆனந்தமா வந்தா தேவக்கு கர்ப்பத்துல அமக்களமா வந்து உட்கார்ந்துட்டா. எதுக்குடா அப்படின்னா, சுவாமி வந்து இந்த தேவக்கு கர்ப்பத்துல சௌக்கியமா இருக்கணும்னு தயார் பண்றான். எப்படி ஜீவ சுவாமி வரவாருன்னு சேர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, வரணும் வரணும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சேர் காத்துட்டு இருந்ததோன்னு நம்ம எல்லாம் எங்கேயாவது போன சேர் இருக்கான்னு தேடு. நம்ம ஸ்திதி அப்படிதான், பாகவதவாளுடைய ஸ்திதி, அவளுக்காக சேர் காத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி தேவக்கியுடைய கர்ப்பம் கிருஷ்ண கிரகமாக போடுது. அந்த கிருஷ்ண கிரகத்தை ரெனவேட் பண்றதுக்காக, ரெனவேட் பண்ணி போய் திருச்செல்லாம் அழகா வீடு வாடகை கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் வீடு சரி பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆறு பேர் வந்துட்டு போனாலே வீடெல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டாலும், அதை சரி பண்ணி அழகா புதுசாக்கிறதுக்காக பலராமன் வந்தா, தேவக்கி கர்ப்பத்துல சௌக்கியமா வந்து இருந்தா, தேவக்கி அழகாக பகவத் தியானம் பண்ணா, வசுதேவருக்கு நன்னா தெரியறது தேவக்கி கர்ப்பத்துல ஸ்வயம் ஆதிசேஷன் வந்தாச்சு, அடுத்து கிச்சா வேதா அழகா ஆதிசேஷன் வந்தாச்சுன்னா பாகவதா வந்துட்டா வச்சுக்கோங்களேன், பின்னாடியே பகவான் ஓடி வருவான். எப்படி நாமதேவர் வந்தா பின்னாடியே பாண்டரங்கன் ஓடி வருவான், எப்படி ஜெயதேவர் வந்தா பின்னாடியே பூரி ஜெகநாதன் ஓடி வருவான்,
எப்படி ஏகநாதரை தேடிண்டு துவாரகாதீசன் ஓடி வந்தானோ அதுபோல பாகவதா வந்தாச்சு அப்படின்னா ஆச்சாரிய புருஷா வந்தாச்சுன்னா சத்தியமா பகவான் வந்தே ஆகும். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து தரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. அனந்தன் பிரதம ரூபம், அதே அனந்தனே ஆச்சரியமா லக்ஷ்மணனா வந்தான், அதே அனந்தனே திரும்பவும் பலராமனா வரா, அதே அனந்தனே மீண்டும் கலியுகத்துல ராமானுஜனா வந்தா அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பர பலபத்ர திருதீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. அழகா அனந்தன் வந்துட்டார், அவர் பாட்டுக்கு தேவேன்னு பகவத் தியானம் பண்றார். இவர் பகவத் தியானம் பண்ண 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 தேவக்கியோட மனசு ரொம்ப திருப்தி ஆயிடுது. இப்ப காப்பாலேருந்து இவ்வளவு நேரம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாலேயே மூழ்கிட்டு இருந்தோம், வேற எதான ஒரு விஷயம் மனசை பாதிச்சுதா? யாராவது போன் பண்ணா கூட ஜெயந்தி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பேச வச்சு உடனே கட் பண்ண வருது இல்ல வீடா இருந்தா சொல்லு. உனக்கு தெரியுமா ஒண்ணு போன் ஆஃப் ஆகணும், இல்லாட்டி நெட்ஒர்க் கட் ஆகணும், இல்லாட்டி பேசுறதா வெறுத்து போய் போனை கட் பண்ணணும், இல்லாட்டி எங்கேயாவது நம்ம இடிச்சுக்கணும், இல்லாட்டி யாராவது வந்து கத்தம் அப்பதான் போனை வைப்போம். ஆனா எனக்கு என்ன சந்தோஷம்னா ஸ்ரீ ஜெயந்திக்கு ஒரு குட்டி சாத்தா கூட கத்தவே இல்லை. ஏண்டா அப்படின்னா எல்லாரும் கிருஷ்ணனோட பிஸியா இருந்தோம் பார்த்தா, அதாவது டெலிபோன் கூட நம்மளை பாதிக்காது. நம்ம கிருஷ்ணன் பக்கத்துல போயிட்டோம்னா எதெல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டதோ அதெல்லாம் கூட ஓரம் தள்ளுறோம் பார்த்தா. அப்புறம் பேசுறேன், நாளைக்கு பேசுறேன், நீ பிஸியா இருக்கேன்னு சொல்ல முடியறனா அப்ப கிருஷ்ணனோட இருந்தா யாரும் நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான், தொந்தரவு பண்ணாலும் ஈஸியா தப்பிச்சுடலாம் தெரியறது பார்த்தாளா. தேவகிக்கு அப்படி ஒரு தைரியம் வந்துடுச்சு, மனசுக்குள்ள நன்னா கிருஷ்ண தியானம் வந்துடுத்து பகவான் பார்த்தா யோகமாய கூட்டா. நீ தேவகி கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய அழிச்சுட்டு போய் ரோஹிணி கர்ப்பத்தை வச்சுடு, ஆனந்தமா நீ யசோதையுடைய கர்ப்பத்தில் ஆவிர்ந்த வச்சுடுன்னுட்டான். உடனே சரின்னு அவள் கிளம்பினா, நந்த கோகுலத்துல ரோஹிணி மாதா இருக்கா, யசோதா மாதா இருக்கா, நந்தகோபர் இருக்கா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். மதுரால காரா கிரகத்திலே வசுதேவரும் தேவகியும் இருக்கா. யோகமாயை வந்தா கர்ப்பத்திலேருந்து அந்த குழந்தைய அழைச்சு கொண்டு போய் ஆச்சரியமா அப்படியே ரோஹிணி மாதாவுடைய கர்ப்பத்துல, ரொம்ப கஷ்டம் இப்படி யார் வச்சா எடுத்து கொஞ்ச நாள் நீ வச்சுக்க வைக்க முடியுமா? நீ ஒரு அஞ்சு மாசம் வச்சுக்க, நான் ஒரு நாலு மாசம் வச்சுக்காத நடக்காது. இதெல்லாம் பகவானாலே நடக்கும், அகடி தகடனா சாமர்த்தியம். இப்ப பகவான் நினைச்சான்னா நம்ம வயிற்றுல ஒரு கட்டி இருந்து வச்சுக்கோங்களேன், அதை கூட எடுத்து வெளில போட்டுருவோம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு தீராத வியாதி இருக்கு, கேன்சர் இருக்கு வச்சுக்கோங்க, எடுத்து வெளில போட்டுருவோம். எத்தனையோ பிரிவாளுக்கு நடந்திருக்கு, சைம் அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். தேவையில்லாத ஒன்று வந்துடுத்து, பகவானை தியானம் பண்ணோம் பிரார்த்தனை பண்ணோம்னா அப்படியே காணாம போயிடும். நடந்திருக்கு எத்தனையோ பிரிவாளுக்கு ஆச்சாரிய புருஷால தியானம் பண்ணி மூளையில கட்டி இருந்தது சரியாயிடுத்து, கேன்சர் வந்தது சரியாயிடுத்து, நிறைய நடந்திருக்கு உலகத்தில், நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. பகவான் மேல் நம்பிக்கை வச்சுட்டோம்னா எதை வேணா மாத்துவான், எப்படி வேணா மாத்துவான். கருணா சாகரன் சுயம் அனுபவத்தில் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். எனக்கெல்லாம் பேக் பெயின் வந்த போது இனிமேல் நான் கீழே உட்கார முடியாதுன்னு நினைச்சேன். நான் கூட பகவானத்தை பிரார்த்தனை பண்ணிட்டேன், எங்கேயாவது கோவிலுக்குலாம் போனேன், ஆச்சாரிய புருஷாலாம் உட்கார்ந்து இருக்கான்னா நான் எப்படி கீழே உட்காருவேன், கால் சப்பலாங்கோல் போட்டு உட்கார முடியாது, சமணம் விட்டு உட்கார முடியாது, எவ்வளவு நேரம் நான் நிற்பேன், நான் என்ன பண்ணுவேன்னு அழுதேன். அழுதுட்டு உனக்கு தெரியும்பான்னு விட்டுட்டேன். ஆனா பகவான் என்ன இன்னைக்கு கீழே நல்லா சௌக்கியமா சப்ளாங்கள் போட்டு உட்கார வச்சிருக்கான். அவன் இடத்துல ஒப்படைச்சுட்டோம்னா நடக்கும், சத்தியமா நடக்கும். நானு சுவாமி எல்லாம் யாத்திரைக்கு போனோம், அந்த அனுபவத்தை சுவாமி சொல்றான். நிஜமாவே பகவானோட இந்த கருணை, பஸ்ல அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணேன், அப்போ கூட எனக்கு பேக் பெயின் வரல, சுவாமியோட தான் டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். ராத்திரி 12 மணிக்கெல்லாம் சுகஸ்தலில் போய் பாகவதம் சொன்னேன். ராத்திரி 12 மணிக்கு குருக்ஷேத்திரத்தில் பீஷ்மர் முக்தி அந்த இடத்துல சகஸ்ரநாமம்னு சொன்னேன். எப்படிதான் அப்படின்னா ஆச்சாரிய புருஷானுடைய கிருபை.
சத்தியமா வீண் போகாத கிருபை ஆச்சாரிய கிருபை. பலராமன் அழகான ஒரு ஆச்சாரியன் ஊதரன் சொல்லிட்டு விடுமா, பாண்டிட்டு நீ ஊதுற மாதிரி ஒரு பாவம். அதனால நீங்க சங்கநாதம் முழங்குறதுன்னு தான் பாவிச்சிடும், தப்பா பாவிச்சா உங்க தப்பு. எத்பாவம் தத் பாவம். என் குழந்தைய நான் விட்டு கொடுக்க முடியாது, கஷ்டப்பட்டு காத்தாலேருந்து ஊதிட்டு இருக்கான். காத்தால 8 மணிக்கு ஊத ஆரம்பித்த சங்கு ஊதிட்டு இருக்கான். அப்ப அந்த பாகவதாளுடைய சம்பந்தம் நன்மை பயக்கும். அழகா ரோஹிணி கர்ப்பத்துல கொண்டு போய் இந்த பலராமனை வச்சாச்சு. ரோஹிணி கர்ப்பவதி ஆனா கொஞ்ச நாள்ல யசோதியும் கர்ப்பவதி ஆயிட்டான். அவளுக்கு இது வரைக்கும் கர்ப்பமே ஆகல, கர்ப்பமாயி களையிறது வேற, கர்ப்பமே ஆகாம இருக்கிறது வேற. யசோத கர்ப்பவதியே ஆகல, அவளை வருத்தப்பட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு ஒரு சந்தோஷம், ரோஹிணி மாதா கர்ப்பவதி ஆயிட்டா. இப்ப நானும் கர்ப்பவதி ஆவேன்னு நினைச்சா அவளும் கர்ப்பவதி ஆனா. பாகவதாளோட சம்பந்தம், பெரியவாளோட சம்பந்தம் இருந்தா நமக்கும் தெய்வ கிருப ஒட்டிண்டு வரும். சந்தேகமே வேண்டாம். அதனாலே நான் தனியா குருஷேத்திரம் போயிருந்தாலோ சுகஸ்தல் போயிருந்தாலோ ராத்திரி 12 மணிக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஆனா ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து எல்லாரும் அழகா எல்லாரும் அப்படியே அறத்துக்குள்ள போனோம். எல்லாரும் நினைச்சா சரி சேவிக்க சொல்லிட்டு சுவாமி எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவார்னு நினைச்சா அவங்க உட்காருவாங்க. சரி எல்லாரும் சமத்தா உட்காந்து எல்லாரும் சகஸ்ரநாமம் சொல்லு மோனாருக்கு வந்தோம். எல்லாரும் இப்படி பார்த்தா டைம பார்த்தா ஒன்னும் சொல்ல முடியாது. நான் இப்படி டைம பார்த்தேன், ஆனா சந்தோஷமா இருந்தது. ஏன்னா சகஸ்ரநாமத்தை அர்த்தராத்திரி இல்ல பீஷ்மரை எழுப்பி சொல்லணும், அங்க சரியா சொல்லணும்னா நிம்மதியா மோட்சம் அடைஞ்சு படுத்து இருக்கிற பீஷ்மரை எழுப்பி விஸ்வம் விஷ்ணு வசக்காரோ அப்படின்னு. அதெல்லாம் ஒரு சுகானுபவம், ஆனந்தம். ராத்திரி சுகத்தல்ல அந்த ஆலம்பர மரத்தை எழுப்பி ஒரு பாகவதம் சொன்னேன், சத்தியமா சொன்னேன். அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ரோஹிணியோட ஒரு சம்பந்தம், ஜோரா யசோதியும் கர்ப்பவதி ஆயிட்டா. அதே சமயத்துல பகவான் ஆச்சரியமா வசுதேவருடைய சரீரத்துல அப்படி இறங்கிட்டான். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கர ஆவிவேஷ அம்ச பாகேன மனஹ ஆனக துந்துபே. ஆனக துந்துபீனு வாத்தியங்கள் வசுதேவர் பிறக்கும் பொழுது முழங்கினார். போதுமா ஆனக துந்துபீனு வாத்தியங்கள் வசுதேவர் பறக்கும் பொழுது இந்த மாதிரி காது கிழிய சத்தம் வந்தது. அதனால அவருக்கு ஆனக துந்துபின்னு ஒரு பேர் உண்டு வசுதேவருக்கு. அவருடைய சரீரத்துல பகவான் தானே இறங்கினான். பகவான் அபி விஸ்வாத்மா பக்தா நாம பயங்கர ஆவிவேஷ அம்சபாகேன மனக ஆனக துந்துபே. பகவான் இப்படி எப்படா இறங்கினா அப்படின்னா வசுதேவர் விடாம நாமம் ஜபிச்சுட்டு இருந்தார். நாராயண 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 நாராயண
ஜபிக்கும்போதுதான் பகவான் அப்படியே உள்ள இறங்கினான். பகவான் இந்த சாமி வர்றதுன்னா இல்லையா, இதுவேதான் சாமி வர்றது. சாமி அப்படியே உள்ள இறங்கறான். அவர் உடம்பெல்லாம் தெரியறது, எப்படி தூக்கம் வந்தா தெரியறதோ, பசி வந்தா தெரியறதோ, வலி வந்தா தெரியறதோ, அந்த மாதிரி உள்ள அப்படியே நாராயணன் இறங்குறான். எப்படி நல்ல வெயில் காலத்துல வெயில் அலைஞ்சி வந்துட்டு தண்ணீர் குடிச்சோம்னா ஜில்லுன்னு அப்படியே தொண்டையில இறங்குறது தெரியும் தெரியுமா, அப்படியே உள்ள அப்படின்னு அந்த மாதிரி இறங்குறோம். இப்ப பகவான் அப்படியே இறங்கி நிக்கிறோம். நீங்க எல்லாம் இப்ப ஜபிக்கிறோம், உள்ளுக்குள்ள நாராயணன் அப்படியே இறக்கி உள்ள வச்சு பிடிச்சு வச்சுக்கணும். சரியா? நாராயண 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 தலைக்கு மேல பக்கத்துல வந்து நிக்கணும். சங்கு சக்கர கதா பத்மபாணியாக, நீலமேக சாமலனாக, சாட்சாத் மன்மத மன்மதனாக, கோடி சூரிய பிரகாசனாக, வைஜெயந்தி மணமாலிதாரியாக, பீதாம்பரதாரியாக, வைகுண்ட பதியாக, ஸ்வயம் நாராயணனாக, ஆதிநாதனாக, வைத்தமாநிதியாக, பத்மநாபனாக, ரங்கநாதனாக, வரதராஜனாக, ஸ்ரீநிவாசனாக, திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி ராஜனாக, அப்படி காலேச பட்டுண்டு நிக்கிறான். சரியா? உள்ள இறக்கலாமா? நாராயண 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 அப்படியே சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்க போறா. அப்படியே சரீரத்துக்குள்ள சங்கு சக்கர கதாபத்மபாணியான பகவான் இறங்க போறா. அப்படியே நாமஜபம் பண்ணிட்டே இருந்தோம். உள்ளுக்குள்ள அப்படியே சுவாமி இறங்கட்டும். நம்முடைய அகம்பாவம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், தேவையில்லாத எண்ணங்கள், பாகவத பிரச்சாரம் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு விரும்ப சாதாரண வாங்க குடம் நிறைக்கும் வாங்க குடமா நிற்போம். உள்ளுக்குள்ள அப்படியே நாராயணன் நிறைய போறான். நாராயண 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 பகவான் அப்படியே நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அப்படி காற்று கலக்கறா போலே, பால்ல சக்கரை கலக்கறா போலே அப்படியே நம்மள அப்படியே ஆலிங்கனம் பண்ணிட்டு நிக்கிறான். இப்ப அப்படியே அவனை அப்படி உள்ள வாங்கணும். எப்படி மூச்சு காலத்தை உள்ள வாங்குறோமோ அது போல அப்படியே உள்ள வாங்கணும். எப்படி பசிக்க ஆகாரத்தை உள்வாங்குறோமோ அது போல, எப்படி வார்த்தைகளை அர்த்தத்தை உள் வாங்குறோமோ அது போல,
எப்படி புஷ்பத்துல ஒரு சுகந்தத்தை அப்படி இழுத்து உள்வாங்குறோமோ அது போல எப்படி நன்னா கரும்பனுடைய சாற்றை கடிச்சு அந்த சக்கியை விட்டுட்டு சாரத்தை உள்ள இழுக்கிறோமோ அது போல எப்படி நல்லா சமையல் பண்ணும் பொழுது நமக்கு பிடிச்ச வாசனை வந்தா அப்படின்னு உள்ள இழுக்கிறோமோ அது போல இப்ப உள்ள அப்படியே நாராயணன் உள்ள இறங்க போறா கட்டி பிடிச்சு நிக்கிறார். ஒவ்வொருத்தரையும் நாராயணன் நான்கு திருக்கைகள்னால கட்டி பிடிச்சு நிற்கா. நாராயண 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 எப்படி வசுதேவருடைய ஹிருதயத்துல வந்தாரோ அதுபோல வந்திருக்கார். நம்ம ஒரு கற்பனையா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள அப்படி இறங்கியிருக்கார். ஆச்சாரிய புருஷனுடைய அனுகிரகத்தினால அவருடைய சாநித்தியத்துல பிரத்யக்ஷமா வரைக்கும் பாபத்தையும் புண்ணியத்தையும் இழுத்திருக்கோம். இன்னைக்கு நாராயணன உள்வாங்கிருக்கோம். உள்ள வந்திருக்காரு நினைக்கிறதே நன்னா இருக்கு இல்லையா? உள்ள இருக்கா, தனக்குள்ள இறங்கிட்டார் அப்படிங்கிற சந்தோஷம்னா அப்படியே உணர்ந்தோம்னா எப்படி இருக்கும்? உணர முடியும், அண முடியும். இதை நினைச்சுட்டே இருந்தோம். ஒரு நாள் உள்ளுக்குள்ள துருவன் பார்த்தா பார்த்தா அஞ்சு மாசத்துல ஜோர ஒரு குட்டி கிச்சா நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா தேயாழ்வார் சொன்ன மாதிரி திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் இன்று உள்ள அப்படியே பால் அப்படி வெண்ண வரைஞ்சிருக்க மாதிரி உள்ளுக்குள்ள சுவாமி இறங்கிட்டார். வசுதேவர் அப்படியே தினமேன்னு இருக்கா. சில சமயத்தை வேற எதுவும் பேச தோணல இல்லையா, வேற எதுவும் பண்ண தோணல இல்லையா, அதையே அவர் வச்சுக்கணும்னு தானே தோன்றது. வசுதேவர் அந்த மாதிரி உட்கார்ந்து நாராயண 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 வசுதேவ மகாராஜுகி. அப்படி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் வசுதேவர் சரீரத்தில் இறங்கினார். தேவகி பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை பார்த்தோடனே தெரிஞ்சு கொடுத்த அவளுக்கு, ஆஹா அத்தியாச்சரியமா சுவாமி இவர்கிட்ட வந்திருக்கார், எனக்கும் வேணுமே எனக்கும் வேணுமே அப்படின்னு அவளுக்கு உள்ள ஏக்கம் வந்துடுத்தான். குரு கிட்டதானே கேட்க முடியும். லோகத்திலே யார் பிரதம குரு அப்படின்னா பாரியைக்கு பர்த்தா தான் பிரதம குரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால அவரை குருவா பாவிச்சு தேவகி அவரிடத்துல எனக்கு கண்ணன் வேணும் தாங்கோ அப்படின்றான். உடனே வசுதேவர் அவர் அவள் தலைமையில கைய வச்சு தேவகி கிட்ட தன்னிடத்துல இருந்த கிருஷ்ணனை, கிருஷ்ணா அவ உன்னை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு கிருபை பண்ணுன்னு சொல்ல இவர் சரீரத்தில் இருந்த கண்ணன் தேவகி கர்ப்பத்துக்கு அப்படியே போகிறார்.
தேவகி கர்ப்பம். மூர்த்தி எல்லாம் எங்கேயாவது பண்ணுவா, பண்ணிட்டு கோவிலுக்கு வரும். அந்த கோவில்ல அந்த பீடத்தை அப்படி வச்சவங்க அப்பாதான் சுவாமி. அவருக்கு சலதான், அவருக்கு சலதான் அது. அந்த பூஜையெல்லாம் பண்ணி அந்த பீடத்துல வச்சு அந்த ஓரத்த மருந்தெல்லாம் போட்டுட்டு அந்த கும்பாபிஷேக கயிறெல்லாம் கட்டி அந்த கும்பத்துல அப்படி ஜலம் விழுந்த உடனேயே பிரத்யக்ஷத்ர சுவாமி. அந்த மாதிரி வசுதேவர் சரீரத்தில் இருந்த பகவான் இப்ப தேவகி கர்ப்பத்துல குஞ்சிதமான கர்ப்பத்துக்குள்ள சுவாமி தேவேன்னு வந்துட்டா. உடனேயே தேவகி ஆரம்பிச்சுட்டா, நாராயண 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 நாராயண. ஆறு நாள பாண்டுரங்கா பந்திரங்கால பஜனை பண்ணிட்டு இருந்தோம். ஏதாவது வருதா நாராயண நாராயண வருது? ஏன் தெரியுமா? நாராயணா நாராயணா சொல்லக்கூடிய ஆச்சாரிய புருஷா நாராயண நாமம் வரும். சத்தியமா சொல்றேன், என் 20 வருஷம் உபன்யாசத்துல இவ்வளவு நாராயணா நான் சொன்னதே கிடையாது. அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி உபன்யாசத்துல சொன்னதே கிடையாது. சரியா சொல்லணும்னா நாராயண நாமம் நமக்கு அவ்வளவு ஆகாது. கிருஷ்ணான்னு ஜெபிக்கிறதா சுகம் இருக்கு. ஆனா இன்னைக்கு உட்காந்து நாராயண 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 நாராயண. தெரியவா, அவ என்ன ஜெபிக்கிறாளோ அத மற்றவர்களை ஜெபிக்க பண்ணுவான்னு தெரியறதா? வாய திறந்து சுவாமி சொல்லல, நாராயணா சொல்லுவோம் சொல்லல. ஆனா அவர் ஜெபிக்கிற பலம் இத்தனை பேரையும் இவ்வளவு நேரம் நாராயணா சொல்ல வச்சுட்டாரா இல்லையா? ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே. அப்ப ராமானுஜர் எவ்வளவு பெரியவர்னு பார்த்துக்கோங்க. இவ்வளவு சக்தி தேவகி நன்னா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா. அவ கர்ப்பத்திலே பகவான் அப்படி ஆவிர் பவிக்க நாள் ஒரு மேனியும் பொழுகிற வண்ணமா அப்படி கண்ணன் வளரணும். பெரிய பிளான் பண்ணிட்டு வரணும். என்னடா பிளான்னா, யார் ஆத்துல வெண்ண திருடலாம், எந்த கோபிகளோட ராசக்கீட ஆடலாம், கம்சனை எப்படி வதம் பண்ணலாம், அக்ரூரோட எப்படி போகலாம், பிறந்த உடனே கோகுலம் போயிடலாமா, ஒரு 10 நாள் கழிச்சு போகலாமா, கம்சனை இன்னும் கொஞ்சம் விருப்பேற்றலாமா, கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாளே அப்படின்றா. அந்த சிசுபாலன் திட்டுறதெல்லாம் கேட்டுக்கலாம், எல்லாம் அவருக்கு தெரியுமே. எல்லாம் பிளான் பண்ணிட்டு சரி, தேவகி வசுதேவர் விட்டு விட்டு எத்தனை நாள் போயிருக்கலாம், யசோதை நந்தகோபர்கிட்ட என்னெல்லாம் லீலை பண்ணலாம், யசோதைக்கு என்னெல்லாம் கிருபை பண்ணலாம், சரி அவ பால் கொடுத்தா குடிக்கலாம், அவ தச்சிமம்மை கொடுத்தா சாப்பிடலாம், அவ மேல சூச்சு போகலாம், ரொம்ப படுத்துறேன்னு சொல்லி கட்டி போட்டா தேவேன்னு கட்டுப்பட்டு கிடக்கலாம். இவ்வளவு பிளானும் பண்ணிட்டு இருக்கானோ, ரிலாக்ஸா டைம் கிடைச்சிருக்கான் பெருமாளுக்கு. ஒரு 10 மாசம் ஹாயா லீவு போடுவார், வைகுண்டம் எல்லாத்துக்கும் லீவு போட்டா, யாரும் வரப்படாது, டிஸ்டர்ப் பண்ணப்படாது, நான் ஏகாந்தமா தியானம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்னாலும் இவன் வருவானோ, இவெல்லாம் வந்தாலும் கூட கர்ப்பத்துக்குள்ள வர முடியாது பாருங்க. அதனாலதான் தேவகி கர்ப்பம் பகவானுக்கு அவ்வளவு குஷியா இருந்தது. கர்ப்பத்தை வந்துட்டா அவர் உட்கார்ந்து தியானம் பண்றா, என்னவா தியானம் பண்றாரா, சொல்லு
சொல்லு, ஜோரா சொல்லு, அழகா சொல்லு, இங்கேயும் சொல்லு, எங்கேயும் சொல்லு, இப்பவும் சொல்லு, எப்பவும் சொல்லு, ராதே ராதே, ராதே ராதே, ராதே ராதே அப்படின்னு கண்ணன் ஜபிச்சுட்டு இருக்கான். நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் போட்டுருவோம், ஜிஎஸ் சுவாமியோட பர்சானா போகணும், பிருந்தாவனம் போகணும், கோகுலம் போகணும். சுவாமி ரெடியா தான் இருக்கார், நம்ம தான் ரெடியா இருக்கிறோம். சுவாமி இப்பயே செப்டம்பர் 12 போகலாமான்டா சொன்ன சுவாமி, நாங்க ரெடியா இல்ல, கொஞ்சம் சமயம் வேணும்னு. எதுக்குடாங்க, இன்னும் நம்ம எல்லாம் பக்குவப்படணும்ன்றதுக்காகத்தான். சரியா? அப்ப சுவாமியே சொன்னார், பிருந்தாவனம் போனோம், பர்சானா போனோம், ராதிகா பிறந்தவெல்லாம் பார்க்கணும்னா. அதனால இந்த கிருஷ்ண ஜெயந்தியில சுவாமி கிட்ட விஜயாபனம் பண்ணி வச்சுட்டோம், நாங்கெல்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குளம், பக்குவத்தை கொடுத்துருங்கோ, சீக்கிரம் ஐஷிட்டு போயிருங்கோ, உங்களோட பிருந்தாவனத்தை பிரதட்சணம் பண்ணணும், கோகுலத்தை அனுபவிக்கணும், சுவாமியோட யமுனையில தீர்த்தம் ஆடணும், சுவாமியோட கோவர்தனகிரி பிரதட்சணம் பண்ணணும், சுவாமியோட கோவர்தன பூஜை பண்ணணும், சுவாமியோட பிரசாதம் சாப்பிடணும். இத்தனையும் இன்னைக்கு விஜயாபனம் பண்ணிருக்கிறோம். கிருஷ்ணன் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு தேவகி கர்ப்பத்தில் ஜம்முன்னு வளர்ந்துட்டு இருக்கான். நாளொரு மீனியும் பொழுதுற வண்ணமா அமக்கலமா சுவாமி வளர்ந்துட்டு இருக்கான். அப்ப தேவர்கள்லாம் பார்த்தா இருந்தாலும் பொறுக்க முடியலையா, குடுகுடுன்னு ஓடி வந்துட்டான். காராகிரகத்துல வந்து கண்ணன் டிஸ்டர்ப் பண்ணப்படாது என்னன்னு அவன்கிட்ட ஒண்ணுமே பேசல, நேரடியா தேவகிய சரணாகதி பண்ணிட்டான். அழகா, அம்மா நீதான் பரம பாக்யவதி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை கர்ப்பத்தை சுமக்கிறாயின்னு சொல்லி அழகா தேவகியை சேவிச்சுட்டு தேவர்கள்லாம் போனார்கள். கம்சனுக்கு இதே பயமாசி நகத்தம் விஷன்னு திஷ்டன் புஞ்சான் பரியட்டன் மகிம் சிந்தையாமோ ரிஷிகேஷம் அபஷ்ய தன்மயம் ஜகது அப்படின்னு கம்சனுக்கு தேவகியை நினைச்சு 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 எந்த பக்கம் திரும்பினாலும் கிருஷ்ணன் தெரியலாம். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை உடுக்கும் முடிக்கிற, உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை உடுக்கும் வஸ்திரம் போடும் செருப்பு உட்கார ஆசனம் படுக்கிற கட்டில் எல்லாம் கண்ணன் எப்படி இருக்கும், எம்மா இருக்கும். ராத்திரி படுத்துடா சொல்லு அப்படின்னா யாருப்பான கட்டில கண்ணன் படுத்து, ஏன்டா நீ படுத்துட்டு இருக்க, நீ தானே ஜபிச்ச அதனாலதான் வந்தேன். சரி தூக்கம் வரலையே, சேர்ந்த போய் உக்காந்தா, பொறுமையா உக்காடுறா, யாருடான் பார்த்தா கண்ணன் ஆசனமா இருக்கும், அப்படி இருக்கும், ஜாலியா இருக்கும், ஆனா பயமா இருக்கும் அவனுக்கு. சரி ரொம்ப உக்கார முடியல, காலால நடப்போன்னு செருப்ப போடுறான், ரொம்ப அழுத்தாதரா அப்படின்ற பார்த்தா கால் பாதத்துல செருப்பா பிரபு, சர்வமும் கிருஷ்ணமயம் ஜகத்து, நடுங்கரா கம்சன், கம்சனால தாங்க முடியல. இப்படி நாள் போயிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரையா வம்படிச்சிருக்கார் சுவாமி. அப்படி பார்த்தா அழக ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அவர் செலக்ட் பண்ணிட்டார். சீட்டு குலுக்கி போட்டு அஷ்டமி வா, ஏ ரோஹிணி வா, ஏ ஆவணி வா அப்படின்னா அழகா அப்படி பகவான் பாட்டு இருந்தா ரகசியமா ஒரு ஆவணி தேவி வாயேன்னா. அப்பயே சித்திர வைகாசி மார்கள் நம்ம இல்ல நமக்கு இல்ல அப்படின்னு புலம்பினான். ஒரு தடவை ரோஹிணி பார்த்து அப்படின்னு கண்ணடிச்சுட்டான். உடனே ஆயுள்யம் தான் பார்த்தது, அவங்கெல்லாம் தான் ஆயுள்யம், மகம் எல்லாம் பார்த்தது, பூரட்டாதி எல்லாம் பார்த்தது, உத்தரட்டாதி எல்லாம் பார்த்தது, உத்தரமும் பார்த்தது, எல்லாம் பார்க்கறது, பத்து நட்சத்திரங்களும் பார்க்கறது, ரோஹிணி மட்டும் பார்த்து அப்படி கண்ணடிச்சுட்டான். உடனே ரோஹிணி தேவி எல்லாரையும் பார்த்தா, கொஞ்சம் தள்ளி நில்லு மேல படப்படா தெரிஞ்சுதான், கொஞ்சம் ஓரத்தை ஓரத்தை ஓரத்துல. ஏற்கனவே இந்த புனர்வசுனா ஒரு திமிரில் இருந்தாலும் நாங்கள்லாம் ராமனை பெற்றவா அப்படின்னு தள்ளி போமா, ஏன் இடிக்கிற உன் தேன் முடிஞ்சிருக்கல, கொஞ்சம் நிதானமா நில்லு, இன்னும் இன்னும் உடனே பார்த்தாலும் ஆச்சரியமா மற்ற நட்சத்திரங்கள்லாம் அப்படி ஒதுங்கும் போது சில நட்சத்திரங்களா ரோஹிணியோட ஃப்ரெண்டா இருக்கா, முன்னாடி நட்சத்திரம் பக்கத்து நட்சத்திரம்லாம் என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு வந்துருந்தாலும் அழகா எல்லாம் பக்கத்துல நின்று இருக்கலாம்.
ஆவணி ஆச்சு ரோஹிணி ஆச்சு அப்படி திதி எல்லாம் அப்படி விளையாடிட்டு இருந்ததா. ஒரு நாள் பகவான் ஓடி வந்து அஷ்டமியை இறுக்கி கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்தான். அஷ்டமி வைக்கப்பட்ட என்ன சுவாமி இப்படி எல்லாம் பண்றது, எல்லார் இதற்கெல்லாம் இப்படி பண்ணப்படாது, ரகசியமா வரப்படாதா அப்படின்னா பகவான் சொன்ன ரகசியமா வரேன்னு அர்த்த ராத்திரியில வரேன்னு தீர்மானம் பண்ணான். அப்ப ராத்திரி தேவி இப்படி பார்த்தானா, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாதா, பத்த பகல்ல வந்தாய் ராமனா, ராத்திரிக்கெல்லாம் நடக்கணும் பண்ணப்படாதா அப்படின்னாலும் உடனே பகவான் யாருக்கும் சொல்லாதேன்னு அஷ்டமி திதி ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் அர்த்த ராத்திரி தீர்மானம் பண்ணிதான் அந்த நாளும் வந்தது. தேவர்கள்லாம் கையில புஷ்பத்தை வச்சுட்டு காத்துட்டு இருந்தாலும் முமுச்சு முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசய. அழகா தேவர்கள்லாம் கையில பூ வச்சுட்டு நின்னாளாம். கண்ணன் வரப்போறான், எல்லாரும் மானசீகமா கையில நிறைய அள்ளி புஷ்பத்தை வச்சுக்கோங்க. தாமரை இருவாச்சி செண்பகம் மனோரஞ்சிதம் மல்லிகை ஜாதி மல்லி முல்லை செம்பருத்தி பாரிஜாதம் மகிழம்பு தேவலோக புஷ்பம் எல்லாத்தையும் கையில் எடுத்து சொன்னார். நீங்களும் கை நிறைய ஒரு கூடைய மடியில் வச்சுக்கோங்க, அப்படி அள்ளி அள்ளி போடுறது மானசீகமா. அத்தனை பூவையும் வச்சுட்டு மும்முச்சு ஹூமுனையோ தேவாக சுமனாம் சிம்முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வரப்போற அப்படின்னு மேகங்கள்ல கர்ஜிச்சுதான். நீங்க எல்லாம் சேர்ந்து மேகம் மாதிரி கத்துவோமா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வரப்போற, 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 பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வரப்போற. இப்படி மேகம் நல்லா இருக்கு இல்லையா? அப்ப இந்த மேகங்கள்லாம் அப்படி போய் கத்தித்தோம். மும்முச்சுகு முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக. இப்ப ஒரு பக்கம் ரிஷியா தேவர்களா கையில பூ வச்சுட்டு இருக்கு, அது ஒன்னாயிருக்கா. இன்னொரு பக்கம் மேகமா கத்தின் இருக்கும், ஆச்சா முமுச்சு முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜுகு அனுசாகரம் நிஷீதே தம பூதே ஜாயமானே ஜனார்தன். அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அந்த பக்கம் சுவாமிக்கு சுவாமி நல்ல சுவாமி கிடைச்சா நல்ல நம்ம சாமி கிடைச்சிருக்கு சுவாமிக்கு தான் அர்ச்சனை. ஆச்சா அப்ப மேகங்கள்லாம் அப்படி முழங்கிட்டு கிருஷ்ணன் வரா, ஸ்ரீகிருஷ்ண பகவான் வரா, ஸ்ரீகிருஷ்ண பகவான் வரா, ஸ்ரீகிருஷ்ண பகவான் வரா, மேகங்கள்லாம் அப்படியே முழங்கிட்டான். நமக்கு பாக்கியம் சுவாமியோட 60வது திருநட்சத்திரத்துக்கு ஆழ்வார்த்தனையில பண்ண முடியலையே ஆதங்கம் இன்னைக்கு பண்ணிட்டோம். அன்னைக்கு நாள் முழுக்க யோசனை ஓடிட்டே இருந்தது, நம்ம சுவாமி அப்படி உட்கார வச்சு ஒரு புஷ்பாபிஷேகம் பண்ணணுமே அப்படின்னு. அன்னைக்கு வேண்டாம் குடியல சுவாமியை டிஸ்டர்ப் பண்ணப்படாதுன்னு விட்டோம். இன்னைக்கு வசமா நம்ம கிட்ட கிடைச்சுட்டேன், வசமா அவர்கிட்ட நம்ம கிடைச்சுட்டோம். அதனால அந்த பாக்யம் அழகா ஜோரா கிடைச்சது முடியவே இல்லை. அப்படியே மேகங்கள்லாம் அப்படி கத்திட்டு
മുമുച്ചുഹു മുനയോ ദേവാഹ സുമനാം കിമുധാൻവിതാഹ. இந்த மேகங்கள்லாம் கொஞ்சம் அவசர மேகமா இருக்கு. அவசரமான ரிஷிகள், அவசரமான தேவர்கள். இந்த போற வாக்கில் மழையை பெஞ்சிட்டு போற மாதிரி முமுச்சுகோ முனையோ தேவாக சுமனாம்சி முதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதரா ஜகர்ஜு அனுசாதரம் நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்கியா தேவரூபிணியாம் விஷ்ணு சர்வகுஹாசயக. அப்ப ரிஷியா ஒரு பக்கம் பூ வச்சிருக்கள் சரியா, மேகமா ஒரு பக்கம் கத்தின்றிருக்கள் சரியா. இப்ப தேவகியா அத்தனை பேரும் கிருஷ்ணனை பிரசவிக்கணும், தேவகியா பிரசவிக்கணும் சரியா. வயிற்றுல சம்முன்னு உட்கார்ந்து இருக்கு சங்கு சக்கர கதா பத்ம பாணியம் ஒரு நாராயணன். இப்ப இவன் வெள்ள வரணும், அது ஒரு சுகம் பரமானந்தம். அப்பா அம்மா ஐயோ அப்பா எல்லாம் கத்தப்படாது, என்ன கத்துறோம் வெள்ள ஆவிர்வவிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்கோ, உங்க அத்தனை பேர் வயசுலயும் இப்ப ஒரு குஞ்சு கிச்சா பேர் இருக்கு. நன்னா கண்ணங்கரேல்னு சக்கச்சவேல்னு கண்ணு, சக்கச்சவேல்னு காலு, சக்கச்சவேல்னு கையு, செங்கனி வாயோட கொழுக்கு முழுக்குன்னு ஃபர்ஸ்ட் கிளாஸா சுகப்பிரசம் சிதறியெல்லாம் பயப்படாது. சுகப்பிரசமா அழகா தலையெல்லாம் அப்படி திரும்பி அப்படி நிக்கிறது சரியா. பகவான் வெள்ள வரப்போனா உங்க வயத்துல நாம வயத்துல நாம இன்னைக்கு ஒரு நாள்ல சுமந்த கர்ப்பம் சரியா. நீ காத்தாலேந்து ஜபிச்சோம் பார்த்தாரா, காத்தாலேந்து நாம ஜபம் பண்ண பார்த்தாரா, இதெல்லாம் சேர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு கிச்சா பாம இருக்கு ஜம்னு அமக்களமா. அந்த கிருஷ்ணன் இப்ப மத்தான பேரும் தேவகி மாதா. இந்த கிருஷ்ணா ஜெயந்தி எப்படி இருக்குதே பண்றது பாருங்களோ, முதல்ல வசுதேவரா சுமந்தம், தேவக்கியா சுமந்துன் இருக்கும், மேகங்களா கர்ஜனை பண்ண வச்சுட்டான் கிருஷ்ணன், ரிஷிகள் தேவர்களா கையில பூ கொண்டு நிக்க வச்சுட்டான். இப்ப கிருஷ்ணனை தேவக்கியா, தெய்வத்தை பெற்றேனோ தேவக்கியை போலே, எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், இன்னைக்கு பெற்றுக்கிறோம் சரியா. மனசுக்குள்ள பகவானே எனக்குள்ள நீ இருக்காய்ப்பா, நீ பிறந்துடு, இன்னிலேந்து நீ என் குழந்தை, நீ என் குழந்தை, நீ என் குழந்தை, கிருஷ்ணா நீ என்னோட குழந்தை, கிருஷ்ணா நீ என்னோட குழந்தை, பாண்டுரங்கா நீ என் குழந்தை, பண்டரிநாதா என் குழந்தை, வரதராஜா நீ என் குழந்தை, ஸ்ரீ ரங்கநாதா நீ என் குழந்தை, திருமலையப்பா நீ என் குழந்தை, சுந்தர பரிபூர்ண நம்பிராஜா நீ என் குழந்தை, அனந்த பத்மநாபா நீ என் குழந்தை, அதனால யாருக்கு என்ன சுவாமியோ அந்த குழந்தைய உங்க கிருஷ்ணன், உங்களுக்காக பிரத்யேகமான ஒரு கிருஷ்ணன் இப்ப உங்க வயிற்றுல உட்கார்ந்து வெள்ள வரது ரெடியா இருக்கு. பெற்றுக்கலாமா? பெற்றுக்கும் பொழுது நாராயணா சொல்றத விட இன்னொன்னு சொல்லலாம், ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, 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 ராமானுஜா அகில குரு நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் 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 நமஸ்தே, ராமானுஜா அகில குரு நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பகவன் நமஸ்தே, ராமானுஜா அகில குரு பக
வந்துடுவோமா? இருக்கான் பிரத்யக்ஷமா. ஒவ்வொருத்தர் மடியில ஒரு குட்டி கிச்சாப்பைய கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு. ஜோரா ஒரு ஸ்ரீகிருஷ்ணன், உங்க கிருஷ்ணன், நீங்களே சுமந்து நீங்களே பெற்று நீங்களே மடியில போட்டுருக்கிற ஒரு கிச்சாப்பைய. ராமானுஜன் நாமத்தை சொன்னா கண்ணன் வருவான், கிருப பண்ணுவான். தெரிஞ்சுதா? பெத்தாச்சா சமத்தா இருக்க வயிற்றுக்குள்ள வெளில வந்து விடுத்தாப்பைய, சௌகரியமா வந்துட்டானா? எப்படிதான் நிக்கிறான் பார்க்க வேண்டாமா? திருப்பி வசுதேவரா நின்று பார்க்கணும். எப்படி சுருக்கம் வசுதேவரா பார்க்கிறார். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீபக்த லக்ஷ்மங்கலசோதி கௌசுபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாகவைடூரிய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாமகாஞ்சஞ்சத கங்கனாதிபிஹி விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத. வசுதேவ கிருஷ்ண பாதா இப்படிதான் அற்புதமான ஒரு பாதகன். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷம் நல்ல தாமரை போன்ற கண்கள். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் நாலு திருக்கைகள். சங்ககதா யுதாயுதம் சங்கம் சக்கரம் கதை இதெல்லாம் வச்சிருக்கான். சங்ககதா யுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துவம் வக்ஷஸ்தலத்துல ஸ்ரீவஸ்தன்ற மறு அதுல ஸ்வயம் ஸ்ரீதேவி கழுத்துல அழகான கௌஸ்துபமணி கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் அழகான பீதாம்பர வாஸ்திரம் உடுத்திருக்கான். மஞ்சள் பட்டாடை உடுத்திருக்கான். பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் நீருண்ட மேகம் போல கனகரேல் இருக்கான். சாந்திர பயோத சௌபகம் மகார்க வைதூரிய கிரீட குண்டல விஷம் அழகான உத்தமமான வைர வைதூரியங்களால பண்ணப்பட்ட கிரீடம் குண்டலம் தோல் விளையல்கள் கை விளையல்கள்லாம் போட்டிருக்கான். மகார்க வைதூரிய கிரீட குண்டல விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் நல்ல சுருள் சுருளான கேசம் பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதி அழகான கங்கணம் காலெல்லாம் போட்டுருக்கான். ஜோரா தோல்வளை கைவளை காலில் கங்கணம் எல்லாம் போட்டுருக்கான். உத்தாம காஞ்சங்கத கங்கனாதி விரோசமாம வசுதேவ ஐக்ஷத. வசுதேவர் பிரத்யக்ஷமா அப்படி பார்த்துட்டார். பார்த்துட்டோமா? வசுதேவரா முதல்ல வாங்கிட்டோம். தேவக்கியா கர்ப்பத்தை சம்பந்தம் தேவர்களா புஷ்பம் போட்டுகளா மறந்து போயிட்டா? தேவர்களா புஷ்பம் போடலாம், இப்ப போட்டுருவோம் சரியா? தேவர்களா புஷ்பம், மேகமா கத்தினோம், தேவகியா பெற்றுண்டோம், வசுதேவரா பார்த்துருக்கோம். கிருஷ்ணன் எவ்வளவு அனுபவம் இந்த கிருஷ்ணத்தில் கொடுத்துருக்கா. அத்தனை ஜாதிக்காரர்கள் தானே இருக்கும், அத்தனை வயசுக்காரர்களும் தானே இருக்கும். பெருசா சம்ஸ்கிருதம் தெரியாதவ தானே நாம எல்லாம். பெருசா விஷயம் படித்தவாள்லாம் கிடையாது, பாகவத்த கரபுரண்டவா கிடையாது. ஆனாலும் நமக்கு முடிஞ்சதா இல்லையா? அதுதான் கிருஷ்ண நாமத்தினுடைய பலம். பக்திக்கு எதுவுமே வேண்டாம். மனசு இருந்தா போதும், மனம் இருந்தால் மார்க்கம். ஒரு பைசா செலவில்லாம பெற்றுட்டோமா கிருஷ்ணன்? ஒரு சமம் இல்லாம பெற்றுட்டேடா, முடியறது இல்லையா? இப்ப கிருஷ்ணன் பிறந்தாச்சு, வசுதேவர் பார்த்தாச்சு. இப்ப பிறந்த கிச்சாவுக்கு புஷ்பம் போட்டு அர்ச்சனை பண்ணுவோமா? அஷ்டோத்திர சத நாமாவளி அர்ச்சனை கிச்சா பயலுக்கு எல்லாரும் கையில கொடுத்துருக்கோம். அஷ்டோத்திர சத நாமாவளி சொல்ல சொல்ல அழகா இங்கேருந்து இவா புஷ்பம் போடுவா. நீங்க மானசீகமா அங்கேருந்து புஷ்பம் போடும் சரியா? சொல்லுவோம் அந்த நாமத்தை சொல்லி 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 நான் சொல்ல சொல்ல திரும்ப நீங்க சொல்லலாம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்தர சத நாமாவளி சரியா? இப்ப சொல்ல சொல்ல ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒரு புஷ்பம் பகவானுடைய திருவடிகள்ல போகும். தாமரையோ உங்களுக்கு என்ன புஷ்பம் தோன்றதோ அந்த புஷ்பத்தை நீங்க ஆச்சரியமா போகும். சொல்லலாமா? ரெடியா?
ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ. ஓம் ஸ்ரீ கமலநாதாய நமஹ. ஓம் வாசுதேவாய நமஹ. ஓம் சனாதனாய நமஹ. ஓம் வசுதேவாத்மஜாய நமஹ. ஓம் புண்ணியாய நமஹ. ஓம் லீலாமானுஷ விக்ரஹாய நமஹ. ஓம் ஸ்ரீ வத்ர கௌஸ்துபதராய நமஹ. ஓம் யசோதா வத்சலாய நமஹ. ஓம் ஹரயே நமஹ. ஓம் சதுர்புஜாத்ர சக்ராதி கதா சங்காத்யுதாயுதாய நமஹ. ஓம் தேவகீ நந்தனாய நமஹ. ஓம் ஸ்ரீஷாய நமஹ. ஓம் நந்த கோப பிரியாத்மஜாய நமஹ. ஓம் யமுனா வேக சம்ஹாரிணே நமஹ. ஓம் பலபத்ர பிரியானுஜாய நமஹ. ஓம் பூதனா ஜீவிதஹராய நமஹ. ஓம் சகதாசுர பஞ்சனாய நமஹ. ஓம் நந்தவ்ரஜ ஜனானந்தினே நமஹ. ஓம் சச்சிதானந்த விக்ரஹாய நமஹ. ஓம் நவநீத விலிப்தாங்காய நமஹ. ஓம் நவநீத நதாய நமஹ. ஓம் அனகாய நமஹ. ஓம் நவநீத நவஹாராய நமஹ. ஓம் முச்சுகுந்த பிரசாதகாய நமஹ. ஓம் ஷோடச ஸ்ரீ சஹஸ்ரேஷாய நமஹ. ஓம் த்ரிபங்கினே நமஹ. ஓம் லலிதாக்ருதயே நமஹ. ஓம் சுகவாகம்ருதாப்தீந்தவே நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் யோகினாம் பதயே நமஹ. ஓம் வஸ்த்ரவாடசராய நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் தேனுகாசுர பஞ்சனாய நமஹ. ஓம் த்ரிணீகிருத த்ரிணவர்த்தாய நமஹ. ஓம் யமலார்ஜுன பஞ்சனாய நமஹ. ஓம் உத்தால தாளபேத்ரே நமஹ. ஓம் தமால ஷ்யாமலாக்ருதயே நமஹ.
ஸ்வரகோபீஸ்வராய நமஹ. ஓம் யோகினே நமஹ. ஓம் கோடி சூரிய சமப்ரபாய நமஹ. ஓம் இளாபதயே நமஹ. ஓம் பரஸ்மை ஜோதிஷே நமஹ. ஓம் யாதவேந்திராய நமஹ. ஓம் யதுத்வஹாய நமஹ. ஓம் வனமாலினே நமஹ. ஓம் வீதவாசதே நமஹ. ஓம் பாரிஜாத அபஹாரகாய நமஹ. ஓம் கோவர்தனாசலோத்தர்தரே நமஹ. ஓம் கோபாலாய நமஹ. ஓம் சர்வபாலகாய நமஹ. ஓம் அஜாய நமஹ. ஓம் நிரஞ்சனாய நமஹ. ஓம் காமஜனகாய நமஹ. ஓம் கஞ்சலோச்சனாய நமஹ. ஓம் மதுக்னே நமஹ. ஓம் மதுராநாதாய நமஹ. ஓம் த்வாரகாநாயகாய நமஹ. ஓம் பலினே நமஹ. ஓம் பிருந்தாவனாந்தச்சாரிணே நமஹ. ஓம் துளசிதாம பூஷணாய நமஹ. ஓம் ஷமந்த கமநிர்ஹர்த்ரே நமஹ. ஓம் நர நாராயணாத்மகாய நமஹ. ஓம் குப்ஜா கிருஷ்ணாம்பரதராய நமஹ. ஓம் மாயினே நமஹ. ஓம் பரமபுருஷாய நமஹ. ஓம் முஷ்டிகாசுரசானூரமல்லயுத்தவிசாரதாய நமஹ. ஓம் சம்சாரவைரிணே நமஹ. ஓம் கம்சாரயே நமஹ. ஓம் முராரயே நமஹ. ஓம் நரகாந்தகாய நமஹ. ஓம் அநாதி ப்ரஹ்மசாரிணே நமஹ. ஓம் கிருஷ்ணாபியசனகர்த்தகாய நமஹ. ஓம் சிசுபாலசிரச்சேத்ரே நமஹ. ஓம் துன்யோதனகுலாந்தகாய நமஹ. ஓம் விதுர அக்ரூரபரதாய நமஹ. ஓம் விஸ்வரூப பிரதர்ஷகாய நமஹ. ஓம் சத்யவாசே நமஹ. ஓம் சத்யசங்கல்பாய நமஹ. ஓம் சத்யபாமாரதாய நமஹ. ஓம் ஜெயினே நமஹ. ஓம் சுபத்ரா பூர்வஜாய நமஹ. ஓம் விஷ்ணவே நமஹ.
ஓம் பீஷ்ம முக்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஜகத்குருவே நமஹ. ஓம் ஜகந்நாதாய நமஹ. ஓம் வேணுநாத விசாரதாய நமஹ. ஓம் ரிஷபாசுர வித்வம்சினே நமஹ. ஓம் பாணாசுர பலாந்தகாய நமஹ. ஓம் யுதிஷ்டிர பிரதிஷ்டாத்ரே நமஹ. ஓம் பர்ஹி பர்ஹாவதம் சகாய நமஹ. ஓம் பார்த்தசாரதயே நமஹ. ஓம் அவ்யக்தாய நமஹ. ஓம் கீதாமிருத மகோததயே நமஹ. ஓம் காளிய பண மாணிக்ய ரஞ்சித ஸ்ரீபதாம்புஜாய நமஹ. ஓம் தாமோதராய நமஹ. ஓம் யஜ்ஞபோக்த்ரே நமஹ. ஓம் தானவேந்திர விநாசகாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. ஓம் பரப்ரஹ்மணே நமஹ. ஓம் பன்னகாசன வாகனாய நமஹ. ஓம் ஜலக்ரீடா சமாசக்த கோபி வஸ்த்ராபஹரகாய நமஹ. ஓம் புண்ணியஸ்லோகாய நமஹ. ஓம் தீர்த்தபாதாய நமஹ. ஓம் வேதவேத்யாய நமஹ. ஓம் தயாநிதயே நமஹ. ஓம் சர்வபூதாத்மகாய நமஹ. ஓம் சர்வக்ரஹ ரூபினே நமஹ. ஓம் பராத்பராய நமஹ. ஓம் பாலகிருஷ்ணாய நமஹ. ஒரு அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி எல்லாம் பூ போட்டேளா, புஷ்பம் போட்டேளா, இது கன்ஃபார்மா அவன் திருவடி வைக்கணும்ல, அதுக்கு ஒரு சேஃப்டியா ஒண்ணு பண்ணி வைப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. 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 ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
சொல்லி பகவான் திருவடிகளை சேஃபா வச்சுட்டோம். எத்தனை பேர் கவனிச்சேன்னு தெரியல. உங்களோட சேர்ந்து சுவாமியும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு சொன்னாங்க. அப்ப நன்னா ஒட்டிண்டாச்சு பகவான் திருவடிகள். உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. சரியா? இப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி இவ்வளவு பரிமளிக்கிறது பார்க்கலா. இப்படி வசுதேவர் அனுபவிச்சா, தேவகி அனுபவிச்சா, பகவான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணா, அழகா மூணு ஜென்மாவா பக்தி பண்றேன், அதனால மூணு ஜென்மாவா குழந்தையா பிறந்தேன், உங்களுக்கு ஆட்சி கொடுக்கறதுக்காகவே இப்படி வந்தேன், இப்படி எல்லாம் சொன்னார் சுவாமி. ஸ்வயம் குருவாயிரப்பனா வந்தான். அதுக்குள்ள பகவானுக்கு அவசரம் கோகுலம் போயிடணும்னு ஆச்சு. எதுக்குடா பாட்டுக்காரனா இருக்கிறதே சந்தோஷம். அவாடா ஒன்னும் தெரியாம ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. கிச்சா பேருக்கு ஆசை யசோதா மாதா கிட்ட போய் பால் குடிக்கணும்னு ஆசை. உடனே குட்டி குழந்தையா மாறிட்டான். அழகா முரத்துல வச்சு தூக்கிட்டு போற வசுதேவ. அந்த முரம் என்ன பாக்கியம் பண்ணிடுத்தோ, பகவானை தொட்டுடுத்து. அப்ப வருண பகவான் பார்த்தார், தானும் தொடரணும்னு மழை பெய்ய வந்த, அதெல்லாம் முடியாதுன்னு ஆதிதேசன் கொடை பிடிச்சா. வசுதேவர் போற எல்லா கதவுகளும் தானா திறக்கிறது. இன்னைக்கு கிருஷ்ணன் தூக்கி தலையில வச்சிருந்தாச்சு வசுதேவர் மாதிரி. சரியா? இனிமேல் தலைக்கு மேல கிருஷ்ணனை தவிர எதுவும் கிடையாது. தலைக்கு மேல கிருஷ்ணன் மட்டும்தான், கிருஷ்ணன் மட்டும்தான், கிருஷ்ணன் மட்டும்தான். தலைக்கு மேல கஷ்டம் இல்லை, தலைக்கு மேல கவலை இல்லை, தலைக்கு மேல பயம் இல்லை, தலைக்கு மேல மண்டகணமும் இல்லை, தலைக்கு மேல பிராரப்த கர்மாவும் இல்லை, தலைக்கு மேல பகவான் மட்டும்தான். துயரரு சுடரடி தொழுதி எழி என் மனமே. தலையில பிரபுவோட திருவடி. அழகா வசுதேவர் எடுத்துட்டு போறார். யமுனை வழி விட்டுட்டா. வசுதேவர் கொண்டு போய் யசோத பக்கத்தை வர போறா. இப்ப டக்குன்னு யசோதையா மாறிடும். சரியா? யசோதையா மாறிடணும். நம்ம கிட்ட இருக்க எல்லா மாயையும் வசுதேவர்கிட்ட கொடுத்துடணும். கிச்சாவ பக்கத்துல வாங்கி வச்சுக்கணும். ட்ரெஸ் போடாத கிச்சா, நாலு கை இல்லாம ரெண்டு கையோட கிச்சா, சங்கு சக்கரம் கதாபத்தம் எல்லாம் ரேகையா வச்சிருக்கிற குட்டி கிச்சா, கண்ணங்கரேல்னு ஒரு கிச்சா, கொழுக்கு முழுக்குன்னு ஒரு கிச்சா, செந்தாமரை கண்களோட கிச்சா, செங்கனிவாயோட கிச்சா, செந்தாமரை கைகளோட கிச்சா, செந்தாமரை பாதங்களோட கிச்சா, சுகமான காதுகளோட கிச்சா, சுருள் சுருளான கேசத்தோட கிச்சா, தீர்க்கமான மூக்கோட ஒரு கிச்சா, வில் போன்ற வளஞ்ச புருவத்தோட ஒரு கிச்சா, கஸ்தூரி திலகத்தோட கிச்சா, கழுத்துல மூணு மடிப்போட கிச்சா, உருண்டு திரண்ட தோள்களோட கிச்சா, பக்ஷஸ்தலத்தோட கிச்சா, அழகான தொந்தியோட ஒரு கிச்சா, கருந்தாமரை பூ போன்ற தொப்புள் கொடியோட கிச்சா, ஜோர வற்று நடுவே வளர்கின்ற மாணிக்க முத்து நுனை மாதிரி, நன்ன மாணிக்க முத்து மாதிரி குஹ்ய பிரதேசத்தோட ஒரு கிச்சா, முத்த அழகா வட்டி மாதிரி பெரிச்சா மாதிரி ஒரு கிச்சா, சிற்றடையோட ஒரு கிச்சா, திருத்தடையோட கிச்சா, அழகான முட்டியோட கிச்சா, முழங்காலோட கிச்சா, கணுக்காதல் ஜோரா இருக்கிற கிச்சா, நன்னா கருணையில திரிமேனியான கிச்சா, முத்து முத்து விரல்களோட கிச்சா, அழகா பளபளக்கக்கூடிய சந்திரன் போன்ற நகங்களோட கிச்சா, தாமரை போன்ற பாதங்களோட ஒரு கிச்சா. இப்ப உங்க பக்கத்துல படுத்துக்க போறோம். சரியா? யசோதையா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாமா? யசோதையா கண்ணனை வாங்கிக்கணும். அது ஒரே வழிதான். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே.
கிருஷ்ணாராதே. இப்ப குட்டி கிச்சா அந்த பக்கத்துல வந்துருக்கு, சரியா? முழுக்கு முழுக்குன்னு ஒரு கிச்சா, அது யாருக்கும் தெரியல. கரெக்டா மாயர் ஏமாத்திட்டான் பார்த்தேன். யசோத தூங்கிட்டு இருந்தா, நீங்க முடிச்சுட்டு இங்க பாத்துருக்கீங்க. ஆக மொத்தத்துல கிச்சா வந்தது தெரியல, சரியா? இப்ப கிச்சா வந்து எப்படி தெரியும்? ஒரு உத விட்டா தெரியும். இப்ப கிச்சா உங்க வயிற்றுல உதைக்க போறோம், சரியா? வாங்கி போமா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. இப்ப கிச்சா வயிற்ற உதச்சுட்டா, யார் இவ்வளவு உரிமையா தன் திருவடியை நமக்கு தரா? பாண்டுரங்க பண்டரிநாத, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா, பாண்டுரங்கா பண்டரிநாதா, பண்டரிநாதா பாண்டுரங்கா. பண்டரிநாதா பாண்டுரங்கா.
மந்திரபுரிநாத பாண்டுரங்க மந்திரபுரி ரத்ன பண்டரிநாத மந்திரபுரின்னு சொன்னது திருமந்திர நகரத்தான் சொன்ன மந்திரபுரி பாண்டுரங்கா மந்திரபுரி நாதா பண்டரி நாதா புரியுதா மந்திரபுரி நாதா பாண்டுரங்கா மந்திரபுரி ரட்சக பண்டரி நாதா மந்திரபுரி நாத பாண்டுரங்க மந்திரபுரி ரட்சக பண்டரி நாதா மந்திரபுரி நாத பாண்டுரங்க மந்திரபுரி ரட்சக பண்டரி நாதா பாண்டுரங்க பண்டரி நாதா பண்டரி நாதா பாண்டுரங்க உதச்சுட்டா யசோதையா ஆயாச்சு கிச்சா படுத்துன்னு இருக்கான். இனிமேல் என்ன பண்ணணும்? யசோதையா வளர்க்கணும். சரியா? ஆயனா வளர்க்கணும். திருக்கோள் பின்பு ரகசியம்லாம் நல்லாத்தான் இருக்கு. வளர்க்கணும். சரியா? இப்ப ஒவ்வொருத்தர் கையிலையும் உங்க கிச்சா இருக்கு. வளர்த்து அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட்டிட்டு வரு பொழுக்கு முழுக்குன்னு. சரியா? அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்னொரு கிருஷ்ணாவை பெற்று. சரியா? எனக்கு 20 கிருஷ்ணன் நான் பெற்று எனக்கு தெரியும். பெற்றுலே இருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்திக்கு பெற்று பெற்று வளர்த்துட்டே இருக்கும். இப்ப ஒரு கிச்சா கிடைச்சுட்டான். உங்க மேல உரிமை கொண்டாடி இடுப்புல உதைக்கிற ஒரு கிருஷ்ணா. இப்ப இந்த கிருஷ்ணனை நின்னா ஜோரா நிவேதனம் எல்லாம் பண்ணி ஜோரா மம்மம் எல்லாம் கொடுத்து சாட்சிக்க தாளாட்டெல்லாம் பாடி ஜோரா அதுக்கு வேண்டிய அக்கம் எல்லாம் கொடுத்து டெய்லி அலங்காரம் எல்லாம் பண்ணி நன்னா வளர்க்கணும். சரியா? வளர்ப்பேதா? நிச்சயமா ஃபர்ஸ்ட் கிளாஸா வளர்த்து கொண்டு வந்து நிக்க வைக்கணும். அடுத்த வருஷம் வந்தா இடமே பத்திரிகைடா நான் கொஞ்சம் கொஞ்சம் கிச்சா போய் வளர்ந்து நிற்கணும். அவனுக்கு ஒரு 10 பேர் கூட்டம் வேற இருப்பான். அப்படி ஒரு கிருஷ்ணன் வந்துட்டான். இப்ப முதல்ல இங்க நிவேதனம் பண்ணிடுவோம். நீங்களும் அவாவா மனசுக்குள்ள அப்படியே நிவேதனம் பண்ணுங்க. உங்க கிச்சாவுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை நிவேதனம் பண்ணுங்க. எவ்வளவு பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்கிறதே நிவேதனம் பண்ணா ஜாலியா தான் இருக்கு. அவன்கிட்ட கேளு, என்னடா பிடிக்கும் உனக்கு, அது தரட்டுமா, உனக்கு வேணுமா, இது பிடிச்சிருக்கா, சாப்பிடுறியா, ஏண்டா கம்மியா சாப்பிடுற, வேண்டாமா அப்படின்னு கேட்டு கேட்டு அவனுக்கு என்ன பிடிக்கும் கண்டுபிடிக்கணும். கேப்ப அடுத்த வாட்டி என்னெல்லாம் அந்த கிருஷ்ணனுக்கு பிடிக்கும் கேப்ப வந்து மைக்ல சொல்லணும். அந்த கிருஷ்ணன் அதை சாப்பிடறா இல்லையா கண்டுபிடிச்சிடும். சுவாமி சாட்சி பம்பையனுக்குதான் கட்டாயம் அந்த கிருஷ்ணனை வளர்த்து கொண்டு வந்து சுவாமி கிட்ட காரணம். சரியா? இப்ப நிவேதனம் பண்ணு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே Yeah.
கிருஷ்ணனுக்கு என்ன தெரியுமா பிடிச்சது? எனக்கு ஒரு கிருஷ்ணன் இருக்கு, அந்த கிருஷ்ணனுக்கு பிடிச்சதை நான் நிவேதனம் பண்ணேன். என் கிருஷ்ணன் என்ன தெரியுமா கேட்டான், அவனுக்கு உங்க அத்தனை பேரையும் பிடிச்சிட்டு அந்த அத்தனை பேரையும் என் கிருஷ்ணனுக்கு நான் நிவேதனம் பண்ணேன். சாப்பிடு 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 அதுதான் அத்தனை பேரையும் பார்த்தேன். நிவாரணம் 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 எல்லாரையும் கேட்டா உங்க அத்தனை பேரையும் என் கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணினாச்சு. இப்ப என் கிருஷ்ணன் கொடுக்கும் கொடுத்துதான் இருக்கும், எனக்கு அவளே கிடையாது, ஆனந்தமா இருக்கும். அதனால எல்லாம் பெரியவாளுடைய ஆசீர்வாதம், குருஜி அம்மாவுடைய அனுகிரகம், பெருமானார் ஜிஎஸ்வாமியுடைய நிர்ஹேதுக கிருபை. நமக்கெல்லாம் பெரிய ஆச்சாரம் தெரியாது, அனுஷ்டானம் கிடையாது, சடங்கு புரியல, சம்பிரதாயத்துல இல்லை, ஏதோ ஓடிந்து இருக்கும் இருக்கும் உண்டியே உடையேன்னு. அதுல நம்மளை தேடிந்து வந்து கிருப பண்றா அப்படின்னா இதுதானே இவ்வளவு தூரம் வந்திருக்கா? அவசியம் இல்லை, நிச்சயமா. எத்தனை பேர் அவர் பார்க்க வரான்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதானோ கோவில்கள்லாம் போனா வச்சுக்கோங்களேன், திவ்ய தேசம் எல்லாம் போனா வாழ்க்கை, பட்டண பிரவேசம் எல்லாம் பண்ணி பல்லக்கில் அழிச்சுட்டு வந்து பரிவட்டம் எல்லாம் கட்டி மரியாதை பண்ணி யானை குதிரை எல்லாம் முன்னாடி வரவிட்டு பாத்தியங்கள்லாம் முழங்க வேத மந்திரங்கள் சொல்ல அப்படித்தான் ஜிஎஸ்வாமிகள்லாம் அழிச்சுட்டு வரணும். சாஸ்திரம் தர்மம் வேதானம் பண்ணோமா? இப்பயே வந்தானா நம்மளெல்லாம் குழந்தைகளா நினைக்கிறதுனால இருந்தா கொஞ்சம் வாழ்வுள்ள குழந்தைகள், அருந்தவாழ் குழந்தைகள், அதனாலேயே திருப்தி பணிகொள்ள வந்தார். பாங்கல்லாகிலும் பயனன்றாகிலும் செயல் நன்றாக திருப்தி பணிகொள்ள வந்திருக்கார். அதனால தெரிஞ்சும் தெரியாமலும் நாம பண்ண எல்லாத்தையும் சுவாமியின் அபச்சாரங்களை பொறுக்கணும். சிறுவேர் அழைத்தாவும் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையேரோ என்பார். அதனால சுவாமி இடத்துல க்ஷமானம் அபசார க்ஷமானம் பண்ணிப்போம். எல்லாரும் கூடியிருந்து கொடுந்தோம். ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம் 19வது வருஷம், அதுவும் சாதுர்மாசிய சங்கல்பம். சாதுர்மாசிய சமயத்தில் எங்கேயும் போகக்கூடாது, அதையும் தாண்டி அதையும் மீறி வந்திருக்கார் அப்படின்னா நம்ம மேல காரணம் சரியா? ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு கிருஷ்ணனும் விசேஷமா இருக்கும். ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் கிருஷ்ண திறன உபன்யாசம் வித்தியாசமா தான் வந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு தடவை சொன்ன மாதிரி இன்னொரு தடவை வந்ததே கிடையாது. எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒவ்வொரு தடவையும் எப்படா பார்க்கணும் காத்துட்டேன், இந்த வாட்டி எப்படி வருது கிருஷ்ணன் பார்க்கலாம் அப்படின்னு. முதல் தடவையா வசுதேவரை இவ்வளவு வசதியா சொல்லி ஒரு கிருஷ்ணன், அது ஒவ்வொருத்தரா வசுதேவலா மாறினும், ஒவ்வொருத்தரா மேகமா மாறினும், ஒவ்வொருத்தர் முனிவர்களா ரிஷிகளா தேவர்களா, ஒவ்வொருத்தரும் தேவகியா மாறினும், ஒவ்வொருத்தரும் வசுதேவலா பார்த்தும், ஒவ்வொருத்தரும் யசோதியா அனுபவிச்சும், ஒவ்வொருத்தரும் அஷ்டோத்தர சதநாமாவளி சொல்லி அர்ச்சனை பண்ணும். எவ்வளவு பகவான் கொடுத்திருக்கான், பகவான் நமக்கு என்ன கொடுக்கல சொல்லுங்க, என்ன குறை வச்சிருக்கான் சொல்லுங்களே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்களோட என்ன குறை இருக்கான், இவ்வளவு கிருப காத்தாளர்ந்து கொட்டின்னு இருக்கான், கருணை பண்ணிட்டே இருக்கான். இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கும் தைரியமா இருக்கிறதுக்கும் நம்பிக்கையோட இருக்கிறதுக்கும் அதனால எல்லாம் கிடைச்சிருக்கு. இது பூர்ணமா நீங்காத சனம் நிறைஞ்சிருக்கு. இதை பத்திரமா வச்சுண்டு அனுபவிக்கலாம். அதுவும் கரெக்டா மாட்டுக்காரன் ராஜகோபாலன் வேற தேடிட்டு வந்துட்டான் பாரு. நம்ம எல்லாம் கன்ஃபார்மா மாடுன்னு முடிவு பண்ணிட்டான் கிருஷ்ணன். இந்த மாடுகளை மேய்க்கணும்னா நம்ம தான் லாய்க்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இப்ப சுவாமி ஒரு 5 நிமிஷம் நமக்காக விஷயம் சொல்ற சுவாமியுடைய அருளுரை, அதுதான் முக்கியம் ஹைலைட். அதுதான் குருஜியம்மா சத்தங்க அனுபவிக்கிற வரைக்கும் குருஜியம்மாவுடைய கிருபையில நடந்தது. அதுக்கப்புறம் சுவாமியோட குருஜியம்மா அங்கேயே ஆசீர்வாதம் காத்திலே ஆசீர்வாதம் பண்ணிட்டார்கள். இப்ப சுவாமியுடைய அருளா ராஜகிருஷ்ணன்.